பிரகாஷ் காரத் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை அதுதான் அடிப்படை. நான் அதில் இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு எலாபரேட் பண்ண போகிறதில்ல. தமிழக அரசியலை, அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இடதுசாரிகள் ஒரு மாற்று அரசியலை படைப்பதற்கு இதுவரைக்கும் பின்பற்றியிருந்த வழிமுறைகளை தாண்டி நம்ம திராவிட கட்சிகளை பற்றிய ஒரு மதிப்பீடும், இந்த திராவிட கட்சிகள் கோலோச்சி இருக்கிற சூழலில் எந்த அரசியல் நிலையை எடுக்கணும்னு ஒரு முடிவெடுத்திருக்கிற சூழலில் அந்த கட்டுரை முதல்ல வாசிச்சுக்கங்க. பட் நான் வந்து இப்போ சமீபத்திய அரசியல் போக்குகளும் அதில் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் பேச போகிறேன். தமிழ்நாடு, தமிழ் சமூகம் இதற்குள்ளே இயங்கும்போது பொதுவாகவே நமக்கு சில சிக்கல்கள் இருக்குது. இப்போ தோழர் பேசும்போது சொன்னார், திராவிட இயக்கம் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தை சீரழித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. 50 ஆண்டுகளாக தான் அது ஆட்சியிலேயே இருக்குது. இந்த 50 ஆண்டுகளாக சீரழிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் அதை தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்மளும் கொஞ்சம் சீரழிச்சா தான் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போ திராவிட இயக்கத்தை முழுமையாக, திராவிட இயக்கம், திராவிட அரசியல் கட்சிகள் இதையெல்லாம் வந்து முழுமையாக நிராகரிச்சிட முடியுமா, இல்லை அதுதான் நம்முடைய பார்வையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்றைக்கு பொதுவாக பகுத்தறிவு பேசக்கூடிய இயக்கங்களை முற்றாக வெறுக்கக்கூடிய சக்திகள்னு ரெண்டு சக்தி இருக்குது. சாதிய சக்திகளும் மதவாத சக்திகளும் பகுத்தறிவை முற்றாக வெறுப்பாங்க. அவர்கள் ஏற்கனவே விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அந்த விமர்சனங்கள் இந்த சமூக தளத்தில் ஏற்கனவே இருக்கிறதுனால நம்ம வந்து எதிரியை அடிக்கணும், கையில் ஒரு ஆயுதம் கிடைக்குதுன்னா டக்குன்னு எடுத்து அடிச்சிருவோம். பல நேரங்களில் என்ன ஆயிரும்னா எடுக்கிற ஆயுதம் நமக்கான ஆயுதமாக இருக்காது. அதுதான் இந்த சிக்கல். 50 ஆண்டுகளாக சீரழித்தார்கள்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா அது வந்து நம்முடைய எதிரி திராவிட இயக்கத்தை எவ்வாறு வீழ்த்து விரும்புகிறானோ அந்த ஆயுதமாக போயிடும். இப்போ நாம் அதனுடைய முற்போக்கு கூறுகளை எடுத்துக்க விரும்புகிறோம். திராவிட இயக்கத்தையும் அரசியல் கட்சிகளையும் பிரித்து பார்க்க விரும்புகிறோம். அந்த இயக்கத்துக்கே சில பலவீனங்கள் இருக்குது, அதை சொல்ல விரும்புகிறோம். அது பகுத்தறிவு பேசும், சுயமரியாதை பேசும், பெண் விடுதலை பேசும், ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அடித்தளங்களை பார்க்காது. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றி பேசாமல், முரண்களை பற்றி பேசாமல், அதற்கு மேல் கட்டுமானமாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களில் ஏற்படுற பிரச்சனையை மட்டும், ஏதோ கடவுள் நம்பிக்கை ஒழிஞ்சதுன்னா எல்லாம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னது உண்டு பெரியார். கடவுள் நம்பிக்கை ஒழிந்தால் போதும், இல்லை கடவுளே ஒழிச்சா போதும்னு. ஆனால் அதை எப்படி ஒழிச்சிட முடியும்? ஒழிக்கிறதுக்கு ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு மாற்றம் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்குல்ல. யார் நம்புகிறார்களோ அந்த நம்புகிற மக்களுக்கு என்ன தேவையின் கீழே நம்புகிறாங்க? இப்போ அது வந்து திராவிட இயக்கத்தின் உள்ளார்ந்த பிரச்சனை. திராவிட இயக்கத்துக்கே ஒரு பலவீனம் இருக்குது, அது தனி. திராவிட கட்சிகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய பலவீனம் என்பதும் அது வந்து ஏற்கனவே அந்த கருத்தியல் இருக்கக்கூடிய முற்போக்கான விஷயங்களையும் சேர்த்து நிராகரிக்கிறது, தன்னோட தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது. தன்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த முழக்கங்களை ஒரு மாய தோற்றத்தோடு, அவங்க சோசலிஸ்டை கூட அப்படி பயன்படுத்துகிறாங்க, அதான் பிரச்சனை. சோசலிசம், பணக்காரர்கள் பட்டு வேட்டையும் பட்டு சரிகையோடு பணக்காரர்கள் வருகிறாருங்கிற வார்த்தையை வந்து நம்ம அண்ணாவும் பயன்படுத்தியிருக்காரு. அவர் நிலப்பிரபுத்துவங்களை எதிர்த்திருக்கிறாரு, எல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் நடைமுறைக்கு அரசியலாக அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, அதான் அந்த திராவிட கட்சிகள், திராவிட கொள்கை, இந்த எல்லாவற்றிலும் நமக்கென்று சில முரண்பாடுகள் இருக்குது. அதை தான் கையில் எடுத்து நம்ம பேசியாகணும். அப்போது நம்முடைய ஆயுதத்தின் மூலமாக தான் நாம் வந்து தாக்குதல் நடத்தணும். நமக்கு என்ன தேவையோ அந்த சூழலை தான் உருவாக்கணும். அந்த சூழலில் தான் நம்ம அரசியலை கட்டமைக்க முடியும். பேசும்போது அடித்தளம், மேல் கட்டுமானம்னு ரெண்டு விஷயங்கள் சொன்னேன். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் இப்போ தத்துவார்த்த அடித்தளத்திலிருந்து தான் எடுத்து பேச போகிறேன். இப்போ நான் வந்து இப்போ நாம் பேசுகிற களத்தையே எடுத்துக்குவோமே, நான் ஒரு புரிதல்லிருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள்லாம் ஒரு 4 பேர் கொட்டாய் விடுறீங்கன்னு வச்சுங்களேன். நான் கவனிக்காமல், நான் வந்து இல்லை தோழர், நான் வந்து சரியாக 100% சரியாக உங்களிடம் பேச போகிறேன், அதனால் நீங்கள் கொட்டாய் விடுறதையோ, நீங்கள் கவனிக்க முடியாமல் சிரமப்படுறதையோ, இல்லை என்னுடைய பேச்சை பின்பற்ற முடியாமல், இல்லை நான் என்ன வார்த்தை சொல்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் திணறதையோ, யாராவது ஒருத்தர் திணறதையோ கூட நான் கண்டுக்கலன்னு வச்சுங்களேன், நான் 100% சரியாக செயல்பட்டேன் அப்படின்னு நான் நினச்சிக்கலாம். ஆனால் ஒரு கூட்டத்தில், ஒரு பேரவையில்,
ஒரு அரசியல்வாதியாக இயங்கும் போது அது 1% கூட சரி கிடையாது. ஏன்னா நான் வந்து 100% சரியான விஷயங்களை சொல்லலாம், ஆனால் சொல்லுவது மட்டுமே இங்கே வேலை கிடையாது. இந்த அடித்தளம் மேல்கட்டுமானம்னு பேசும்போதும் அங்கே பிரச்சனை அதுதான். நாம் அடித்தளத்தை பற்றி மட்டும் பேசிட முடியாது. அதாவது சொல்கிறது ஒரே ஒரு வேலை, இது அடித்தளம்னு ஒன்று இருக்குங்க, பொருளாதாரம்ங்க. பொருளாதாரம்னா உற்பத்தி சக்திகள் இருக்குது, உற்பத்தி கருவிகள் இருக்குது. சக்திகள்னால் அது தொழிலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், எல்லாமே அந்த உற்பத்தி சக்திகளில் வந்துடுது, மூலதனம் வந்துடுது. கருவிகள்னு வந்தால் கருவிகள்னால் அது நிலம், அது நிலம் மட்டுமல்ல உற்பத்திக்கான டூல்ஸு, நம்ம என்னென்ன புதிய நவீன கண்டுபிடிப்புகள் செய்கிறோமோ அதெல்லாம். இந்த ரெண்டுலேயும் ஏற்படுற மாற்றம், உதாரணமாக ஒரு கைத்தறி நெசவில் இருக்கீங்க நீங்கள், அப்போ இந்த சமூகமே வந்து கைத்தறி நெசவுக்கு அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ வந்து கல்ச்சருங்கிறது எப்படி இருக்கும்னா, கைத்தறி ஆடைகளை அணிவதே அதுலேயே ஒரு அழகியல் உருவாகும். ஆனால் எப்போ சில்க்கும் மற்ற துணிகளும் உள்ளே வருதோ அப்போ அந்த கைத்தறிக்கான டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த சமூகத்தோட கலாச்சாரத்தில் சில புது ஃப்ளேவர்ஸ் உருவாகும். எப்போ நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான துணி மிக்சராக காட்டன் பாலியஸ்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண முடியுதோ, எப்போ ஜீன்ஸ் மாதிரியான துணிகளை தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் வருதோ அப்போ வேட்டி தானாக காணாமல் போயிடும். யாரும் வந்து என்னை ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்கல்ல என் கலாச்சார அடையாளத்தை அழிக்காதேன்னு, அப்படியெல்லாம் யாரும் போராட மாட்டாங்க, அது தானாக மாறிடும். இது எங்கிருந்து மாறுதுன்னா, அந்த அடித்தளத்தில் ஏற்படுற மாற்றம் என்பது உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்களோட தினசரி வாழ்க்கையை எல்லாத்தையும் மாற்றுது. இப்போ நான் பேசும்போதும் அதே தான், நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயமாவது உங்கள் வாழ்க்கையில் தொடர்புடைய ஒன்றை சொல்லிவிட்டு அதிலிருந்து நான் வேற ஒரு விஷயத்துக்கு போனேன்னு வச்சுங்களேன், அது வெறும் அடித்தளத்தோடு நிற்காது. உங்கள் மனநிலையும் அது அடித்தளம்ங்கிறத உவமைக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல, நான் பேசுறது அடித்தளம்னு சொல்லலை. ஆனால் நான் பேசுவது என்பது உங்கள் காதுக்கு வந்து உங்கள் மூளைக்கும் வந்தால் தான் அதோட ஒரு சைக்கிள் நிறைவடையுது. அது உங்கள் மூளைக்கு வந்த பிறகு ஒரு சைக்கிள் தான் நிறைவடையுது, அதில் ரெண்டாவது சைக்கிள்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, நீங்கள் வேலை செய்யும் போதும், நீங்கள் பேசும்போதும், நீங்கள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கும் போதும், நான் சொல்கிற கருத்துக்கள் ஏதாவது ஒரு இடத்துல உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா? ஒரு கல்லூரி மாணவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க மாணவர்களுக்கு ஏன் அரசியல் தேவைன்னு கேட்குறாங்க. 100 மாணவர்கள் நிற்கிறாங்க. இந்த மாணவர்கள் எல்லோரிடமும் உனக்கு அரசியல் தேவைன்னு நான் பேசுகிறேன், ஆனால் இயல்பாக எனக்கே தெரியும் 100 ஒருத்தனோ 2 தான் நேரடியான அரசியலுக்கு வருவாங்க. ஏன்னா இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் பல வேலைகள் இருக்குது, எல்லாரும் அரசியல்வாதி ஆக மாட்டாங்க. அப்போ இந்த 100 பேசும்போது என்னுடைய தேவை, நான் வந்து குறி வச்சிருக்கிற அந்த ஒருத்தன்னு சொன்னால் மீதி இருக்கிறவர்களுக்கு அரசியலை எப்படி புகட்டுவது? அவங்களுக்கு தேவையா இல்லையா? அவங்க ஒரு பார்ட்டிசிபேட்டண்ட்டாவது இருக்கணுமா வேணாமா? அவங்க வாழ்க்கையை அது ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்குது இல்லை, அப்போ அந்த உணர்ச்சியும் அவங்களுக்கு நான் கொடுத்தாகணும்ல. அப்போ அந்த 100 பேசும்போது நான் வந்து ஒரு என்ன அணுகுமுறையை கையாள முடியும்? அந்த ஒருத்தனையும் கண்டுபிடிக்கணும், மீதி இருக்கிற 99 அந்த ஒருத்தன் அல்லது என்னை போன்ற நம்ம அரசியல் பேசுகிறவங்களை காது கொடுத்து கேட்குறவங்களாகவும் உரசி பார்த்துக்கிறதுக்கு தனக்கு தேவையான அரசியல் உணர்வு இருக்கிறவங்களாகவும் மாற்றும். அப்போ பேசும்போது அரசியலை 4 பகுக்க வேண்டியிருந்தது. ஒரு சாதாரணமான ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஒரு தனி நபருக்கு உன் வாழ்க்கையில் அரசியல் என்னெல்லாம் பங்கு செலுத்துதுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம உதாரணத்துக்கு பேசுவோமே, இப்போது காலையில் எழுந்த உடனே ஒரு கவிதை இருக்குது, பேப்பர் வரும், பேப்பர் வந்தோடனே பாப்பா போய் எடுத்துகிட்டு வருவா, பேப்பர் வந்துச்சுன்னா அப்பாட்ட கொண்டு வந்து கொடுப்பா, பால் பாக்கெட் வந்துச்சுன்னா அம்மாட்ட கொண்டு வந்து கொடுப்பா. இது ஒரு கவிதை இருக்குது, எப்படியா சொல்லாமையே கற்றுக்குச்சின்னு வெண்ணிலா எழுதுவாங்க. இந்த கவிதை சொல்லக்கூடிய செயல்பாடு இருக்குது பாருங்கள், இது ஒரு அரசியல். இது வாழ்நாள் முழுக்க காலகாலமாக நடந்துக்கிட்டே வருது. என்ன அரசியல்னால், ஆண் இதை தான் செய்யணும், பெண் இதை தான் செய்யணும்னு. இது சமூக உளவியலில் இயங்கி கொண்டிருக்கிற அரசியல். இது ஒவ்வொருத்தருக்குமே தேவை, ஒவ்வொருத்தருக்குமே இதை சொல்ல வேண்டியிருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கிற 100 கூட்டத்தில் ஒரு பெண் இருந்தால் அவள் உடனே கான்சியஸ் ஆவா, ஆமாம் என் வாழ்க்கையில் இது வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குன்னா இந்த அரசியலை நான் பேசணும், என் பெண் விடுதலையை நோக்கியோ என் பாலின சமத்துவத்தை நோக்கியோ நான் பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து முடிவெடுப்பான். ஆண் என்ன முடிவெடுப்பான்னா, அப்போ நாம் வந்து இதுவரைக்கும் இயல்பாக செஞ்சிட்டு இருந்த விஷயத்தில் ஒன்று இயல்பு கிடையாது, இதுவும் திணிக்கப்பட்டது, இந்த சமூகம் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு இப்படியே வச்சிருக்கிறதுக்கு என் மேலே திணிச்சிருக்கு, நான் தான் வேலைக்கு போகணும், அவள் வீட்டு வேலை செய்யணும்,
பெண்ணா அவளுக்கு ஒரு இயல்பு, ஆண்னா அவளுக்கு ஒரு இயல்புன்னு இந்த சமூகம் திணிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆணுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் உருவாகும். அடுத்த கட்டம் ஒன்று இருக்கு, எல்லாரையும் பாதிக்கிற இன்னொரு அரசியல். அது என்னன்னா, நீங்கள் பணி இடத்துக்கு போகும்போதோ வேலைக்கு போகும்போது, அது அரசு கல்லூரியாக இருக்கலாம் இல்லை அரசு பள்ளியாக இருக்கலாம், அங்கே போகும்போது என்ன மாதிரியான அரசியலை சந்திப்பீங்கன்னா, இல்லை தனியார் எடுதலையும் சரி, பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு இல்லை அதுக்குள்ளேயே நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளில் உங்களுக்கு யார் சௌகரியமாக உங்களை அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்காங்க, இந்த இடத்துல சாதி மற்ற உறவு முறைகள் அது தன்னோட அரசியலை செய்யும். அது தெரிஞ்சு செய்தா தெரியாமல் செய்தான்னு கேட்டால், இந்த சமூகத்தின் இயல்பு காரணமாக அன்கான்சியஸாக கூட இதுதான் நியாயமாக இருக்கும். அது வந்து பல இடங்களில் நீங்கள் தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிஇஓ பட்டியல் எடுத்திங்கன்னா அது குறிப்பிட்ட சாதியாகவே இருப்பாங்க. ஏன்னா அது இயல்பாகவே உருவாகும், தான் சார்ந்த சாதிக்கு ஃபேவர் செய்கிறது, அதன் மூலமாக தனக்கு ஒரு லாயல் குரூப்பை உருவாக்குறது. இப்போ அது கொஞ்சம் அரசியலுக்கு உருவமே, அதிமுக இருக்குல்ல, அதிமுகவுடைய மேல்கட்டுமானம் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, தலைமையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த லாயல்ட்டி சார்ந்த பிரச்சனை. ஒரு நபர், அந்த நபரை சுற்றி ஒரு லாயல்ட்டியை கட்டமைச்சாங்க, இப்போ அந்த நபர் இல்லை, அந்த நபருக்கு யாரெல்லாம் நெருக்கமாகவும் பலகரங்களாகவும் இருந்தாங்களோ இப்போ அந்த நபர் இல்லாத போது புதிதாக வருகிற செய்வாரா மாட்டாராங்கிற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட ஒரு சலசலப்பு அங்கே உருவாகுது. இது மாதிரியான சலசலப்பு எல்லா இடங்களிலும் நமக்கு ஃபேவரான ஒரு நபர் இல்லாமல் போயிட்டாருன்னா உருவாகும். அது நம்ம கட்சி உட்பட இயக்கம் உட்பட எல்லாத்துலேயும் அது உருவாகும். இந்த சமூகம் சாதி சார்ந்த சமூகமாகவும் வர்க்க சுரண்டலை இயல்பாக ஏற்றுக்கிட்ட சமூகமாகவும் இருக்கிறதுனால அது நம்ம கண்டு முன்னால் எல்லா இடங்கள்லையும் வேலை பார்க்கும். ஆனால் நம்ம கான்சியஸாக தெரிஞ்சால் தான் அதை உடைக்க முடியும். நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னால அதை உடைக்க முடியும், நம்ம கீழே இருந்தோம்னால அதை புரிஞ்சுக்கிட்டு, இல்லை இல்லை இந்த இடத்துல வந்து இந்த அளவுகோல் பொதுவாக இருக்கணும், உன் தனிப்பட்ட தேவைக்கான அளவுகோலை வைக்காதன்னு சொல்கிற கான்சியஸ்னஸ் எங்கிருந்து வரும், புரிஞ்சால் தான் வரும். இப்படி ஒரு அரசியல் இயங்குது நம்ம வாழ்விடத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல இப்படி ஒன்று இயங்கிட்டு இருக்குது. அது நான் கல்லூரி மாணவர்கிட்ட பேசும்போது இன்னுமே கூடுதலாக சொல்வேன், ஏன் மனப்பாட கல்விங்கிறது நமக்கு இன்றைக்கி கட்டாயமாக இருக்குது? மனப்பாடம் என்கிற ஒரு திறமை தான் இங்கே ரொம்ப முக்கியமானதா? லாஜிக்கல் திங்கிங்கிறது ஏன் இந்த கல்வி முறையிலையும் தேர்வு முறையிலையும் இல்லை? லாஜிக்கல் திங்கிங்னு ஒன்று இருக்கே, இப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து எப்படி மரம் வளருது எப்படி செடி வளருதுன்னு கேட்டால் அவனுடைய வாழ்விட அனுபவங்கள்லேருந்து ஒரு பதில் இருக்கும். அதில் அறிவியல் வந்து ஸ்டார்ச் மூலமாக வளருது இல்லை பச்சையம் இருந்ததுனால வளருது சூரிய ஒளி இருந்ததுனால வளருதுன்னு சொல்லுதுன்னா அந்த குழந்தை இன்னும் கூடுதலாக கூட சொல்லும். விவசாய குடும்பத்துலேருந்து வந்து அது வேறு விதமாகவே சொல்லும். அது தாவரத்தை ஒரே விதமாக பார்க்குற உலகம் கிடையாது. காட்டுக்குள்ளே வளர நமக்கே தெரியுமே, காட்டுக்குள்ளே வளரக்கூடிய தானாக முளைக்கக்கூடிய தாவரங்களுக்கும் தோட்டத்தில் வளர்க்குற தாவரங்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. வீட்டுக்குள்ளே வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் காட்டில் வளர்கிற நாய்க்கும் தெருவில் வளர்கிற நாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. இதை ஒவ்வொன்றையுமே என்னால் விளக்க முடியும். ஆனால் என்னென்னா, லாஜிக்கல் திங்கிங்கை ப்ரமோட் பண்ணுற கல்வியாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை, ஆனால் இது மனப்பாடத்தை ஏன் ப்ரமோட் பண்ணுது? ஏன் மனப்பாடத்தை இவ்வளவு பிடிவாதமாக பிடிச்சிருக்காங்க? இதுக்கு பின்னால் இந்த தேர்வு, இந்த கல்வி முறையை தேர்வு செய்ததில் ஒரு அரசியல் இயங்கிட்டே இருக்குது. இது எல்லாவற்றையும் சரி, அடுத்தது மூணாவது விஷயம், அது வந்து நேரடியாக அரசியலில் இயங்குறவங்களுக்கு தான் பயன்படும். கொள்கைகளை புரிந்து கொள்கிற அரசியல், உங்கள் மேலே இருக்கக்கூடிய கொள்கை, அது மனுநீதியாக இருக்கலாம் அல்லது இன்றைக்கு நவீன தாராளமய கொள்கைகள் உருவாக்கக்கூடிய விதிமுறைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை போட்டியாளர் நம்முடைய போட்டி களத்தை சுருக்குவது அல்லது நம்மையே சுரண்டலை ஏற்றுக்கொள்ள செய்வது. உன்னை சுரண்டது நியாயம், என்னை எப்படியாவது சுரண்டியான்னு கேட்க வைக்கிறது, வேற ஒன்றும் இல்லை, என்னை வந்து நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளையே போய் வரிசையில் நிற்க வைக்கிறது, நமக்கான பார்கெனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, என்னுடைய வேலைக்கான இதுதான் வேலைன்னு அந்த வேலையை குறைக்க வைக்கிறது, இல்லை நான் ஒரு வீடு வாடகை கெடுக்கிறேன்னா அதுக்கு அதிகப்படுத்துறது, இது எல்லாத்தையும் எது செய்யுதுன்னு கேட்டால் அதுக்கான நியாயங்கள் கட்டமைக்கப்படுது. சொத்து, சொத்துனா அது ஒருவருடைய தனிப்பட்ட உடைமை தான், அதை அவர் வந்து திறமை இருந்தால் அவர் அதிக விலைக்கு வைக்கலாம். உற்பத்தி கருவிகள் அது தனிப்பட்ட உடைமை தான். உற்பத்தி கருவி இருக்கிறவருக்கு லாபம் சொந்தம். அதுவும் ட்ரம்ப் அமெரிக்காவில் பேசுனதை பார்த்தீங்கன்னா, வரி ஏய்ப்பு செய்கிறது என் திறமை இப்படி பேசி தான் ஜெயிச்சே வந்தார். வரி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதாங்கிறது சட்டம், ஆனால் வரி கொடுக்காமல் இருக்கிறது என் திறமைன்னார், மக்கள் ஓட்டு போட்டாங்க. நியாயங்கள் கட்டமைக்கப்படுது, நியாயங்கள் கட்டமைக்கப்பட்டு விதைக்கப்படுது.
இந்த கொள்கைகளை புரிந்து கொள்கிற அரசியலை வந்து சாமானியர் செய்ய மாட்டார். இது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளம் தான் செய்ய முடியும், கம்யூனிஸ்ட்டும் இடதுசாரிகளும் தான் செய்ய முடியும், பகுத்தறிவு பேசுகிறவங்க தான் செய்ய முடியும். இப்போது நாம் ஒவ்வொரு கட்டமாக வரும்போது உங்கள் கலாச்சார ரீதியாக மாற்றம் என்று சொல்கிற முதல் கட்டத்தில் ஆரம்பித்து கடைசியாக நீங்கள் கொள்கை ரீதியாக மாற்ற வேண்டியது, அப்புறம் சண்டைக்கு போகணும். கொள்கையெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க, ஆனாலும் கூட எவ்வளவு கொள்கை பேசினாலும் நான் கேட்டேன்ல 50 வருஷமாக, சரி விடுங்க, நம்ம புரிதலின்படி ஒரு 25 வருஷமாக இந்த தமிழகத்தை சுரண்டி இந்த தமிழகத்துக்கு விரோதமாகவே செயல்பட்டு வந்த மக்கள் விரோத ஆட்சிகள், அது திமுக அதிமுகவாக இருக்கலாம், இந்த ஆட்சிகள் எப்படி ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணுறாங்க, இப்போவும் எப்படி மேலேயே இருக்காங்க. இது அதிகாரத்துக்கான அரசியல். இந்த கலையும் நம்ம தெரிஞ்சாகணும். எப்படி ஓட்டை வாங்குறாங்க, எப்படி நம்பிக்கையை படுறாங்க. இது அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு அரசியல்வாதி அவங்க மேலான தீர்ப்பில் பேராசையும், அது ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க, தனக்கு தான் வேணுங்கிற சுயநலமும் பேராசையும் கொண்ட ஒருவருடைய உற்ற துணையாக ஊழல் என்பது வருகிறது. அவங்க பெரும்பாலும் தனக்கு சுற்றிலையும் தன்னை அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சுருப்பாங்க. அந்த செயல்பாடு தான் இந்த ஊழலில் காணப்படுது. இந்த A1 அக்யூஸ்டையும் A2 அக்யூஸ்டையும் அவங்க அப்படி குறிப்பிடுறாங்க. கூட்டு சரிக்காகவே ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. யாருன்னா ஜெயலலிதா. ஆனால் தமிழகத்தின் ஆகப்பெரிய தலைவர் MGR-ஐ விடவும் மிக அதிகமான சாதனையை செஞ்சு காமிச்சிட்டாங்கன்னு சொல்லி இதே பத்திரிகைகள் வேற ஒரு நாள் எழுதும். எப்படி இப்படி ஆகச்சிறந்த தலைவர்கள் ஆனால் இந்த சமூகத்தை சுரண்டுவதில் சிஸ்டமேட்டிக் கரப்ட், சயின்டிஃபிக்லி கரப்ட் எப்படி இருந்தாங்க, ஏன் அவங்க எப்படி அவங்களால இந்த ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்க முடிஞ்சது, ஹவு தே ஆர் மேனேஜிங். இது ஒரு அரசியல், இந்த அரசியலையும் புரிஞ்சுக்கணும். ஒரு நாலு கட்டம். இப்போ நான் ஒரு 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 கூட்டத்தில் இதை பேசுகிறேன்னு வைங்களேன், இந்த அனைவரையும் கணக்கிட்டு பேசுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அனைவருக்குமாக பேசுவது. ஆனால் அதே சமயம் நமக்கு நம்மளோட இலக்கு என்னென்னா அந்த கடைசி கட்டத்தை நோக்கி ஒரே ஒருத்தனை இழுக்கிறது தான். இது ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் தேவைப்படுது, ரொம்ப குறிப்பாக நமக்கு தேவைப்படுது. ஏன்னா வேற எந்த ஊடகமும் வேற எந்த ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்களும் புரட்சியை ஏற்படுத்துன்னு சொல்லிக்கிட்டு இல்லை. நீங்கள் கட்டமைக்க வேண்டியதெல்லாம் புதிய ஊடகங்கள், நீங்கள் கட்டமைக்க வேண்டியதெல்லாம் புதிய நிறுவனங்கள். இப்போது ஒரு ஒரு ஒருமித்த ஒரே இடத்தில் குவிக்கப்பட்ட அதிகாரத்திற்காக வேலை பார்க்குறவனுக்கு டிவி ஒரு நல்ல ஊடகம். டிவி அதுக்கு கோடிக்கணக்கில் செலவிடுவான். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கலைக்கூத்தாடிகள், தெருக்கூத்து இதெல்லாம் வந்து நம்மளோட சாதாரண கிராமிய மனம் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள். பொங்கல் அன்னைக்கு மொத்தமாக போடுவாங்க டிவியில், ஒரு இடத்துல செயல்படும். ஆனால் அது அது செயல்படுத்திய வினை என்ன தெரியுமா, 10,000 இடங்களில் செயல்பட்டிருந்த கலைக்கூத்துக்களையெல்லாம் நிறுத்தி ஒரு இடத்துல பிரம்மாண்டமாக கட்டமைச்சு டிவி முன்னால் உங்களை உட்கார வச்சிடும். இது யாரை அழிக்கும், 10,000 இடத்துல செயல்பட்டிருந்தால் அந்த குடும்பங்கள் அழிக்கும், யூனிக்னஸ் அழிக்கும், ஒற்றை இடத்துக்கு கொண்டு வரும். ஒன்று, அவன் கலை நவீனத்தோடு செயல்பட முடியாமல் அவன் சினிமா பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிருவான், தனக்குன்னு தனித்த வடிவங்களை எல்லாம் இழந்துருவான். இது தொலைக்காட்சியை பார்த்து தான் எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி அவனும் தொலைக்காட்சியில் இன்ஸ்பயர் ஆகி தன்னோட வடிவங்களை இழந்துருவான். இன்னொன்று, சில நபர்கள் மட்டும் அதில் ஏகபோகமாக உருவாவாங்க, அவங்க டிவி மட்டும்தான் அவங்கள வாழ வைக்கும். டிவி விட்டுச்சுன்னா இல்லை சினிமா விட்டுச்சுன்னா அது போயிடும். இப்போது இன்றைய அரசியல் சூழலுக்கு நம்ம வரலாம். இவ்வளவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சமூகத்தில். இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம நேரடியாக பார்க்கறது கடந்த 3 மாதமாக பார்த்துட்ருக்கிறதுங்கிறது அதிமுகவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி. அந்த நெருக்கடி எப்படி சமாளிக்கிறது, எப்படி பண்ணுறதுங்கிறது அவங்களும் மேனேஜ் பண்ணுவாங்க. இது முதல்ல நமக்கான வாய்ப்பா இல்லையா, இதுதான் என்னோட முதல் கேள்வி. இப்போ ஒரு தலைமை இறந்துருக்கிறது, இந்த அதுவும் தேர்தல் நடந்து 6 மாதத்துக்குள்ளே இது நடந்திருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது, தெரியுதா இல்லையா? சரி, இது நமக்கு வாய்ப்பா இல்லையா யாராவது சொல்ல முடியுமா? வாய்ப்பு தானா? எப்படி வாய்ப்புன்னு சொல்றீங்க?
எனக்கு அதெல்லாம் வேணாம். இப்ப இருக்கிற வாய்ப்பு அதான் கேக்குறேன், இது நெருக்கடி அப்படிங்கிறது வாய்ப்பா சொல்ல சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கா? ஜெயலலிதா இருந்தப்போ அந்த வாய்ப்பு இருந்ததா? இல்ல. சோ வாய்ப்பு இருக்கு, ஆனா அது வந்து வேற விதமா இருக்கு. தலைமையில இல்ல வாய்ப்பு, நம்ம தான் சேர்க்கணும். வேற ஏதாவது பதில் இருக்கா தோழர்? சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே ஒரு அடித்தளம்னு ஒன்று இயங்குது. அது வந்து நான் சில ப்ரொடக்ஷன் விஷயங்களை சொன்னேன், ஒரு சில்க் சட்டை வந்துருச்சுன்னா மாறிடும், ஜீன்ஸ் வந்துச்சுன்னா மாறிடும், துணி போட்டுக்கிற விதங்கள் மாறிடும். அப்போ இன்றைக்கு தமிழ் இந்தியாவில் நிலவக்கூடிய அடித்தளம் என்பது எப்படிப்பட்டது? ஒரு அரை நிலப்பிரபுத்துவ அடித்தளம், அரை முதலாளித்துவ அடித்தளம், பொருளாதார இயக்கங்கள் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆளும் வர்க்கம்னு பார்த்தா அது பெரும் முதலாளிகள் ஆளும் வர்க்கமாக இருக்காங்க. அவங்க இயற்கை வளங்களை நல்லாவே சுரண்டுறாங்க, மூலதனத்தை குவிக்கிறாங்க, பல நாடுகள்லையும் தொழில் தொடங்குறாங்க. இந்த உறவுகளின் மூலமாக வேற நாடுகளில் இருக்கக்கூடிய மூலதனத்தையும் நீ வேணா இந்தியாவை கொஞ்சம் சுரண்டிக்க, நான் உன் நாட்டை சுரண்டிக்கிறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அதில் சில விஷயங்களில் பலனடைகிறாங்க, சில விஷயங்களில் இந்தியா இழப்பை சந்திக்குது. அதுபோக உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய சாதிய சக்திகள், பிற்போக்கு சக்திகளோட கைகோத்துக்கிறாங்க. இது வந்து தெற்காசியாவுடைய புதிய நிலைமை. வேற எங்கேயும் வந்து நிலப்பிரபுத்துவ சக்திகளோடு முதலாளிகள் கைகோர்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறத வந்து இவ்வளவு கிளியராக பார்க்க முடியாது. அரசியல் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஆதிக்கம் செலுத்தும். நிலப்பிரபுத்துவ சக்திகளை அழிச்சு ஒழிச்சிட்டு தான் ஒரு புரட்சி என்பது முழுமையடையும், ஜனநாயக புரட்சிங்கிறது. அப்போ இங்கே ஜனநாயக புரட்சி என்பது ஒரு அரசியல் விடுதலையோட மீதியெல்லாம் தொழிலாளர் வர்க்கத்துடைய தலையில் கடமைகள் சுமத்தப்பட்டு இருக்குது. லெனின் வந்து டூ டாக்டிக்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதில் வந்து ரெண்டு சாய்ஸ் சொல்லுவார். ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய ரஷ்ய சூழலை பயன்படுத்திக்கிட்டு புரட்சி எங்கெல்லாம் வெடிப்பு நடக்கிறதோ அங்கெல்லாம் உள்ள ஓடு, தலைமை ஏற்று நடத்து. முதலாளி வர்க்கம் என்ன பண்ணும்னா போராடுற வரைக்கும் உன்னை பயன்படுத்திக்கும், அதுக்கு பிறகு உன்னை சக்கையாக தூக்கி வீசிடும். அந்த கான்சியஸ்னஸை கொடுக்கறதுக்கு நீ வேணும். முதலாளி வர்க்கம் உன்னை தூக்கி வீச போகிறான், விட்டுறாத அவனோட சண்டை போடு, உனக்கான உரிமைகளை வாங்கினா அதுக்கு கம்யூனிஸ்ட் வேணும். இந்த கம்யூனிஸ்ட் எப்போவுமே எப்படின்னா அவன் வந்து நம்ம மட்டும்தான கட்சியில் உறுப்பினருங்கிறது பதவின்னு பழக்கி வச்சுருக்கோம். மற்ற எந்த கட்சியிலையும் பதவின்னா அது வேற, உறுப்பினராக இருக்கிறதுங்கிறது அடிப்படை உறுப்பினர், அது வந்து எண்ணிக்கை தான். 1.5 கோடி பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் நாம் வந்து 10,000 பேர் இருக்காங்க, 100,000 பேர் இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உறுப்பினர் ஆகிறதுக்கே 3 வருஷம் பண்ணுவோம். ஏன் இல்லை, அது ஏன் 3 வருஷம் ஏன் பண்ணுறோம்? ஏன்னா நாம் உறுப்பினராக இருக்கிறது பதவின்னு வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு தகுதி வச்சுருக்கோம். ஏன் அந்த தகுதியெல்லாம் வைக்கிறோம்னா, இந்த உறுப்பினர் என்பவர் தான் அவர் வாழக்கூடிய பகுதியிலையும் அவர் வேலை செய்யக்கூடிய பகுதியிலையும் தொழிலாளர் வர்க்கத்துக்கு தலைமையாக இருக்கிறாரு. அவர் தலைமையேற்கிறவராக இருக்கணும், அவர் வழிகாட்டுறவராக இருக்கணும். அவர் குறைந்தபட்ச மார்க்சிய புரிதலும் மார்க்சியத்தின் மீதான ஈடுபாடும் மக்கள் மீதான நேசமும் இருக்கணும். இது இருக்கா? இருக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்த முடியுமா? கொஞ்சமாவது புகட்டிட்டு அவர் வந்து அந்த பகுதியில் செயல்பட வைக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வச்சுருக்கோம். லெனின் அதான் சொல்கிறாரு, நீ ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, ஆனால் நீ இருக்கணுன்றாரு. நீ இல்லைன்னா என்னாகும்? முதலாளித்துவம் ஒரு சமரசத்துக்கு போயிடும். அங்கே அவங்க அதை போக விடலை. 1917 பிப்ரவரிக்கு அப்புறம் நவம்பர் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க ஒரு திரும்ப ஒரு கழகத்தை கொண்டு வந்து அவங்க ஒரு சோசியலிச அரசாங்கத்தை உருவாக்குவது, உற்பத்தி சக்திகளை பொது உடைமை செய்வதுன்னு அவங்க ஒரு நோக்கத்தில் அவங்க போனாங்க. இந்தியாவில் சமரசம் நடக்குது. சமரசத்தின் பின்னணியில் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற நிலப்பிரபுத்துவம் இந்த சூழல் வருது. இப்போ தமிழ்நாட்டில் தோழர் சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், தலைவர் இறந்ததுனால நமக்கு வாய்ப்பு ஏற்படலை. ஆனால் இந்த கட்டமைப்பின் இயல்பு காரணமாக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, இது ஒரு சுரண்டல் மிக்க இயக்கம்தான், ஒரு கட்டமைப்பு தான். அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு தான் அவன் கட்சியே நடத்துகிறான். அதுவும் நீங்கள் ஒரு திராவிட இயக்கம்னு உருவாகி
அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்தில் தனக்கு ஒரு வேற ஊனுச்சு. முதல்ல ஒரு முற்போக்கு மூமெண்ட், ஒரு இயக்கம் இங்கே நடந்தது. சாதியை பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான எமான்சிபேஷன், நீங்கள் வந்து வெள்ளாளர்கள் உற்பத்தி செய்வாங்க, போய் அரசாங்கத்துடைய குடோன்களில் போனால் அங்கே வந்து பார்ப்பனர்கள் இருப்பாங்க, பார்ப்பனர்கள் கணக்கு எழுதுறவங்களாக இருப்பாங்க, அவங்க வந்து இவங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ உடனே வந்து நீ தான் விலை நிர்ணயிப்பியா, எனக்கும் அரசாங்கத்துக்கும் நான் பேசிக்கிறேன் போன்னு சண்டை போட்டு தான் அன்னைக்கு நீதி கட்சிங்கிறது உருவாச்சு. அதுக்கு பிறகு அரசு ஊழியர்களில் வேலைகளில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு பேசினாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு மெட்டீரியல் கண்டிஷன் இருந்தது, அவங்க வியாபாரிகள், வியாபாரிகளை பிராமணர்கள் நடத்துகிற விதம்ங்கிறது மாறி இருந்தது. எனவே நேரடியாக பார்ப்பனரை எதிர்ப்போம்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணாங்க, அதுக்கான சாத்தியம் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு பிராமணர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் தமிழகத்தில் ஏற்கனவே குறைந்த எண்ணிக்கையில் இருந்தவங்க இன்னைக்கு பல வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிருக்காங்க, கிராமங்கள்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்போ வேற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருச்சு. திராவிட கட்சிகள் அதுக்கும் தரமைச்சுக்கிட்டான். நீங்கள் எப்படி ஒரு சுயமரியாதை இயக்கம் இங்கே நடந்ததுன்னு சொல்கிறாங்களோ அது முழுமையடைஞ்சுதாங்கிறது ரெண்டாவது. இங்கே ஒரு சுயமரியாதை உணர்வு என்பது உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஊழல் என்பதும் ஒரு இயக்கமாகவே நடத்தப்பட்டுச்சு இந்த கடந்த 25 ஆண்டுகளில். அது எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் போச்சு. சாதாரண கிராம அளவில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய செயல்பாட்டாளர்கள் அவங்க சமரசம் பண்ணிக்கிறதுல கவலையே இல்லாமல் இருந்தாங்க. நீங்கள் இப்போவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேற்று வந்து ஸ்டாலின் அடிக்கப்பட்டாருன்னு ஒரு போராட்டம் நடக்குது. மாநில சுயாட்சியை ஆளுநர் பறிச்சார்னு அவங்களால போராட முடியுமான்னு கேட்டால், ஒரு காலத்தில் மாநில சுயாட்சிக்காக பேசினவங்க, ஆனால் இன்றைக்கி மாநில சுயாட்சிங்கிற குரலை அவங்க விட்டுடுறாங்க. மாநில சுயாட்சிங்கிறது தேவை யாருக்குன்னா, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு முதலாளிகளுக்கு, தமிழக நலன்களை பாதுகாத்து இயங்க வேண்டிய சக்திகளுக்கு, நமக்கு தொழிலாளி வர்க்கத்துக்கு, விவசாயிகளுக்கெல்லாம் இந்த சுயாட்சிங்கிறது தேவை. ஆனால் இந்த முதலாளிகளுக்கு இப்போ அது தேவையில்லை. யார் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இன்றைக்கு அந்த கட்சிகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்திகளுக்கு வேறு விதமான வருமானங்களும் வேறு விதமான சமரசங்களையும் அவங்க செய்ய தொடங்கிட்டாங்க. அப்போ திராவிட கட்சிகளை நாம் எதிர்க்கும் போதே எப்படி எதிர்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த அடிப்படையில் பார்த்து எதிர்க்க வேண்டியிருக்கு. நீ ஊழலையும் ஒரு இயக்கமாக மாற்றி வச்சுருக்க, அதையும் நீ சிஸ்டமேட்டிக்காக தான் செஞ்ச. அரசியல் அற்ற தன்மைங்கிறத நீ சிஸ்டமேட்டிக்காக செஞ்ச, டீபொலிட்டிசைஸ் பண்ண. எத்தனை கல்லூரிகள் யாருடைய தலைமையில் இருக்குது? 600 மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. யார் கட்டி வடிவம் வச்சா? அந்த கல்லூரிகளுக்குள்ளே நம்ம அமைப்புகளை விடுங்க, ஒரு திராவிடர் கழகத்துடைய ஒரு கிளையை வைக்க முடியுமா? முடியாதுல்ல. பள்ளிகள் எப்படி, தனியார் மயம்ங்கிறது எப்படி இவ்வளவு புகுத்துனீங்க? அரசு பள்ளிகள் இருக்கிற அளவுக்கு தனியார் பள்ளிகளில் உரிமைகளை பற்றி பேச முடியுமா? கல்வி திட்டத்தை பற்றி பேச முடியுமா? நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறத விடுங்க, எனக்கான கல்வி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நான் லாஜிக்கல் திங்கிங் சொன்னேன்ல, மனப்பாடம் தான் கல்வின்னு பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருந்தபோது உருவாக்க முடிஞ்சுது. மனப்பாடம் தான் கல்வின்னு இன்றைக்கும் ஏன் தொடருது? அதுதான் தகுதின்னு ஏன் தொடருது? அப்போ இந்த அமைப்புகளுக்கு அதையெல்லாம் மாற்றுவதற்கான நோக்கம் கிடையாது. அது அதிலெல்லாம் அவங்க ஃபெயில் ஆகிட்டே வராங்க. அவங்களுடைய நோக்கம் வேறையாக இருக்குது. கல்ச்சுரலாக அவங்க சொல்லிக்கலாம், ஆனால் அவங்க பலவீனமாகிட்டே இருக்காங்க. எந்த அடிப்படையில் பலவீனமாகறாங்கன்னா, எந்த சாதாரண தொழிலாளி வர்க்கத்திற்கு அவர்கள் நியாயம் செய்வோம்னு சொன்னாங்களோ, எந்த சாமானிய மக்களுக்காகவே தான் பிறப்பெடுத்து வந்ததாக, அவங்களோட சுயமரியாதை உயர்த்துவதற்காகவே வந்தோம்னு சொன்னாங்களோ, அதில் உரிய தூரத்துக்கு கையப்பிடிச்சு இழுத்துட்டு போகிறவங்களா அவங்க இல்லை, நம்பிக்கைக்குள்ள கூட்டாளிகளாக அவங்க இல்லை. ஆனாலும் இந்த மக்களுக்கு ஒரு மாய நம்பிக்கையை ஏற்படுத்த அவங்களால முடியுது. அந்த நம்பிக்கை தான் அது என்னென்னா, பிம்பங்களை கட்டமைப்பது, ஒரு தலைவரை கட்டமைக்கிறது. அந்த தலைவரை எக்காரணம் கொண்டும் அவர் வந்து அப்படி கிடையாது, அவர் வந்து ஒரு உயர்ந்தவர், அவர் எப்படி தெரியுமா, அவரை நேராக மட்டும் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம கடிதத்தை மட்டும் படிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் நீங்கள் அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் கடிதம் எழுதுவாங்க. சசிகலா தான் கிழிச்சு போட்டுச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க. எப்படி அந்த நம்பிக்கை கட்டமைக்கப்பட்டது? உண்மை அதுதானா? உண்மை அதுதான் உத்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், உண்மை எதுங்கிறது தெரியும். ஆனால் அந்த மக்கள் ரெண்டு பிம்பமாக பார்த்தாங்க. எல்லா மோசமான உருவகங்களையும் சசிகலா மேலே கட்டமைச்சாங்க, எல்லா நல்ல விஷயங்களையும் ஜெயலலிதா மேலே கட்டமைச்சாங்க. இப்போ நல்ல விஷயம் செத்து போன உடனே அந்த பிம்பம் நேரடியாக தன்னோட இடத்துக்கு வர முடியலை சசிகலாவால். அதுக்கு இன்னொரு அடிப்படை இருக்குது. சாதாரணமாக என்ன இருந்தாலும் இவன் ஜெயலலிதா மாதிரி ட்ரெஸ் போட்டால் ஜெயலலிதா ஆயிட முடியுமா அப்படின்னு ஒரு விமர்சனம் களத்தில் இருக்குது. அது ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா வெள்ளையாக இருப்பாங்க, ஜெயலலிதா பிறந்த சமூகம், அதே இடத்துக்கு நீ வந்து பின்னாலேயே உட்காந்துருந்ததுனால வர முடியாதுங்கிற சாதிய பார்வையும் இதுக்குள்ளே இருக்குது.
அந்த சாதிய பார்வையை என்கரேஜ் பண்ண முடியாது நாம. அப்போ நாம் வந்து நமக்கு ஒரு பார்வையும் நமக்கு ஒரு கிரிட்டிசிசமும் வேணும். அது எங்கிருந்து வரும்னு கேட்டால், இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்ட, இதுவரைக்கும் இந்த மக்கள் யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்களோ, என்னெல்லாம் விடிவுகள் வரும்னு சொன்னாங்களோ, அந்த இடத்துலேருந்து உனக்கு எது வரும்னு சொன்னாங்களோ, எது நடக்கும்னு சொன்னாங்களோ, அது நடக்கலை. மாறாக உன்னுடைய எதிர்காலம் சுரண்டப்பட்டிருக்கு. குறிப்பாக நீங்கள் ஊழலை பற்றி பேசும்போது எத்தனை கோடி பணம் வச்சுருக்காங்கிறது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 60 லட்சம் கோடி ரூபா கணக்கு போடுறாங்க தாதுமணல் கொள்ளைக்கு, 116,000 கோடி கணக்கு போடுறாங்க கிரானைட் கொள்ளைக்கு. ஆனால் இதெல்லாம் சம்பாதிச்சது அல்லது விற்கப்பட்ட அளவு, ஆனால் இழந்ததுடைய அளவு எவ்வளோ, இதை யார் பேசுகிறா? நம்மளுமே அந்த 176,000 கோடி எண்ணிக்கையில் போய் நிற்கிறோம்ல. இல்லை, ஊழல் அப்படி இல்லை. ஊழல் வெறும் 1 ரூபா ஊழல்னாலும் ஊழல் தான். அது வந்து பெறப்பட்ட தொகையுடைய அளவு கிடையாது, இழக்கப்பட்ட வாய்ப்புகளின் அளவு. யாரோட வாய்ப்புகள் இழக்கப்பட்டுச்சு? இந்த தாது மணல் இந்தியாவிலேயே எடுக்கப்பட்டு இங்கேயே பிரிக்கப்பட்டிருந்தா எனக்கான வேலை வாய்ப்பு, அது 60 லட்சம் கோடி இல்லை, அது 600 லட்சம் கோடியாக கூட மாறும். கிரானைட் இங்கேயே எடுக்கப்பட்டு இங்கேயே பிரிக்கப்பட்டிருந்தா, இங்கேயே அது வந்து மாற்று பொருள்களாக மாற்றப்பட்டிருந்தா, வெறும் வரி வருமானம் மட்டும் கிடையாது, எனக்கான வேலை வாய்ப்பு. நீ வந்து அதை வரமுறை இல்லாமல் செஞ்சதுனால என்னுடைய நிலம், நில வளம் அழிஞ்சிருக்கு, என்னுடைய விவசாய வளம் அழிஞ்சிருக்கு. ஆனால் எந்த நிலத்தை, எங்கே வந்து மக்கள் வாழ்ந்த இடத்துல அந்த கிரானைட்டை எடுத்து மற்ற வளங்கள் அழிச்சாங்களோ, அந்த மக்களுக்கு இதை வந்து அரசு அதிகாரத்தை கைப்பற்றினால் இதை மாற்ற முடியும் அப்படின்னு அவனுக்கு தோணலை. அவன் இதுதான் விதிக்கப்பட்டதுன்னு நம்புகிறான், இதுதான் விதிக்கப்பட்டது, இதை மாற்றவே முடியாது, இதை மாற்றணும்னா இன்னொரு தேர்தல் வந்து அதில் ஒரு வாக்குறுதி வந்து அதை நம்பி ஓட்டு போட்டால் போதும், மற்ற நேரங்களில் எனக்கு அரசியல் செயல்பாடே கிடையாது, அரசியல்னால் அது என்னோடய வேலை கிடையாது, அரசியல் எனக்கு பங்களிப்புன்னு ஒன்று கிடையாது, இப்படியெல்லாம் நம்புகிறான் மக்கள். ஆனால் அந்த மக்கள் தான் கடந்த 2 மாதத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக தெருவுக்கு வரான். ஜல்லிக்கட்டு ஒரு அடையாளம் சார்ந்த கோரிக்கை, ஜல்லிக்கட்டுங்கிற அடையாளம் சார்ந்த உரிமை இந்த மக்கள் மத்தியில் ஆழமாக வேறொன்றி தான் இருக்குது. நான் விளையாடுவேன்லாம் அவன் சொல்லலை, யாரும் ஜல்லிக்கட்டு விளையாட போகிறதும் கிடையாது, அது சில 1000 பேர் விளையாடுவாங்க. ஆனால் என்னுடைய பண்பாட்டு அடையாளம்னு நான் உணரும்போது, ஏற்கனவே நீ பொங்கலுக்கு லீவு கொடுக்கல, எனக்கு பல பண்பாட்டு விஷயங்களில் நான் வந்து அதை இழந்துக்கிட்டே வரேன், இந்த விஷயத்தில் அதுவா அழியறதுக்குள்ளே நீ தடை போடுற, நீ யார் யார் தடை போடுறதுக்குன்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. லட்சக்கணக்கான பேர் தெருவுக்கு வந்துட்டாங்க. அந்த தெருவுக்கு வர வச்சதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் பேசி பாருங்களேன், ஜெயலலிதா அம்மா மட்டும் இருந்ததுன்னா எப்படியா அதை கொண்டு வந்துருக்கும் இப்படின்னு பேசினவங்க உண்டு. அந்த அம்மா மட்டும் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், இந்நேரம் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க, நீட் தேர்வு கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க? ஏன் மாட்டாங்க? அவங்க போட்டுக்க மாட்டாங்களா? உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியா முழுக்க நிறைவேற்றப்பட்ட பிறகு இவங்க போட்டு தான் ஆகணும். என்ன பிரச்சனைனா, தன்னுடைய ஒட்டுமொத்த வடிவமாக ஒருத்தரை பார்த்துட்டே இருந்தான், இப்போ அவங்க இல்லைங்கிற போது தான் அவனுக்கு உரைக்குது. அது வரைக்கும் என்ன நினச்சான்னா, அவங்க ஏதாவது சால்ஜாப் சொன்னால் ஏற்றுக்குவான், ஓகே அவங்க முயற்சி பண்ணாங்க முடியலை, ஏற்றுட்டு போ ஏற்றுட்டு போ ஏற்றுட்டு போன்னு எல்லா சமயம் ஏற்றுக்குவான். இப்போ அவனுக்கு உளவியலாக ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த உளவியல் வெற்றிடத்தில் நாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு, நீ அன்னைக்கு நம்பினதும் தப்பு, இன்னைக்கு நம்புறதும் தப்பு, உன்னுடைய எதிர்கால வாய்ப்புகள் உட்பட பறிப்போகுது, அது உன்னோட வாய்ப்பு இல்லை, அது நம்ம வாய்ப்பு, நம்முடைய வளங்கள், நாம் தான் எதிர்த்து கேட்கணும்னு ஒரு பிரச்சனைக்கு வரும்போது தான், நீ கேட்டல பார் 1 வாரத்தில் இதை மாற்றிட்ட, நீ தான் இனியும் மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நாம் விதைக்க வேண்டியிருக்கு. அதுக்கான வாய்ப்பு தோழர் கரெக்டாக தான் சொன்னார், எதுக்கான வாய்ப்பு இருக்குது? தலைமையெல்லாம் மாற்ற முடியாது, இன்னொரு ஜெயலலிதாவாக திடீர்னு நம்ம வேஷமாக போட்டு போய் உட்கார முடியும் டக்குன்னு? அது ஈஸியாக இருக்கும். சில பேர் எங்கிட்ட கல்லூரி காலத்தில் நிறையா பேர் கேட்பாங்க, நீ நல்லவனாக இருக்க, ஒன்று பண்ணு, எல்லா மோசடியும் பண்ணு, எப்படியாவது ஒரு கட்சியை நடத்து, ஆட்சிக்கு வந்துரு, அப்புறம் நல்லவனாயிரு. இல்லை இல்லை, இது நிறைய பேர்கிட்ட அந்த கனவு உண்டு, கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட அந்த கனவு உண்டு, எல்லா மோசடியும் பண்ணுவோம் தோழர், முதல்ல ஆட்சிக்கு வருவோம், அப்புறம் நல்லவனாயிருவோம் அப்படின்னு. புத்தர் தான் சொல்லுவார், நீ எந்த பாதையில் போறியோ அதுதான் இலக்கு போய் சேரும். நீ ஒரு இலக்கு வச்சுட்டு இந்த பாதை ஈஸியாக இருக்குன்னு வேற ரூட்டில் போனேன்னா நீ இலக்குக்கு போகமாட்ட, நீ நிறைய தூரம் நடந்திருப்ப. புத்தரே சொல்லிட்டாரு, ஏன்னா அவர் நல்லா யோசிச்சு யோசிச்சு தான் தனக்கு ஞானம் வந்ததுன்னு அவர் சும்மா சொல்லலை, தன்னை கடவுளாக்கலை. அவர் அன்னைக்கும் சாதிய சமூகம், அன்னைக்கும் உற்பத்தியில் நெருக்கடி, அன்றைக்கும் போர்கள் அதிகரித்தது,
அன்றைக்கும் உற்பத்தி சரிய ஆரம்பிச்சது, வேலை வாய்ப்புகள் சரிய ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் தான் புத்தர் உருவாகிறாரு. புத்தருங்கிறதுக்கான தத்துவார்த்த தேவை எங்கிருந்து வருது? ஒரு ஒரு மனுஷனை திடீர்னு நான் ஞானமாக சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, நான் வந்து ஒரு மரத்துக்கடியில் நின்று அப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தால் வந்துடுவாங்களா? பைத்தியக்காரன்ட்டு போயிடுவாங்களே. என்னுடைய ஆலோசனைகளில் ஏதாவது ஒரு பயன் இந்த சமூகத்துக்கு இருக்கணும். இப்போ தான் கம்யூனிஸ்ட்டுகள் எப்படி செயல்படணுங்கிறதுக்கு அடுத்த கேள்வி வருது. நீங்கள் சத்குருக்கிட்டையும் போவாங்க, ரவிசங்கர்கிட்டையும் போவாங்க, தொலைக்காட்சியில் யாராவது பேசுனா அதையும் பார்ப்பாங்க, கமலஹாசன் ஏதாவது தத்துவம் சொன்னால் அதையும் கேட்பாங்க. மக்கள் எங்கேயாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க, தனக்கு ஒரு நியாயம் வேணும். பொருள் முதல்வாதிகளான கம்யூனிஸ்ட்டுகள் தலைவர்கள் தலைவர்கள்னு சொன்னோன்னே அவங்க எந்த விதத்தில் தலைமையாக இருப்பாங்க? அவங்களுக்கு ரெண்டு கடமை இருக்குது. நம்ம பெரும்பாலும் ஒரு கடமையை தான் செய்கிறோம். என்ன? நம்ம வந்து போஸ்ட் அடிப்போம், நோட்டீஸ் அடிப்போம், மக்கள் மத்தியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவோம், மற்ற கட்சிகளுடைய ஊழலை முறைகேடுகள் அம்பலப்படுத்துவோம். இது எல்லாமே அரசியல் தளத்தில் வேலை செய்கிற வேலைகள். அரசியல் தளம், அரசியல் தளம் என்ன பண்ணும்? நீங்கள் ஒன்று வைப்பீங்க, உங்களை எப்படியாவது அடிக்கிறதுன்னு அவன் ஒன்று வைப்பான். நீங்கள் நேர்மறை, நான் சொன்னல பாதை தான் இலக்கு, அதனால் நீங்கள் நேர்மையாகவே வைப்பீங்க. அவன் வந்து எதுக்காக பழகுனவன்? சூதுக்காகவே பழகுனவன். அவன் சூதால கூட உங்களை வீழ்த்துவான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரெண்டு சைக்கிள் இருந்தால் ஒரு சைக்கிளை எடுத்துகிட்டு போயிடுவார் கம்யூனிஸ்ட்டுங்கிறது இன்றைக்கும் கிராமங்களில் பேசப்படுற விஷயம்தான். அப்படியா? கம்யூனிஸ்ட்டுகள் ரெண்டு சைக்கிள் இருந்தால் ஒரு சைக்கிளை தூக்கிட்டு போயிடுவீங்களா? பென்சிலையே அது அது சூதால அடிக்கிறது. அவன் செய்வான் அதை. அரசியல் ரீதியாக நீங்கள் போராடும் போது, நானும் பல தொலைக்காட்சி விவாதங்களில் போவேன்ல, பச்சை பைய சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி நம்ம ஆஃப்லைனில் கேட்டோன்னு வச்சுக்கலேன், நான் இப்படி தாங்க பேசணும் அப்படிமா. இவங்க வந்து சர்வாதிகாரிகள் அப்படின்னு பேசுவாங்க, சீனாவில் சர்வாதிகாரத்தை வச்சுருக்காங்க. அதே சமயம் சீனாவில் முதலாளித்துவம் வந்துருச்சு, ரெண்டையுமே இவங்களே பேசுவாங்க. முதலாளித்துவம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, சீனாவில் சர்வாதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே செல்ஃப் கான்ட்ரடிக்டாக இருக்கேன்னா அவங்க இல்லை இல்லை, இது பிரச்சாரத்துக்கானது, மக்கள் அதை யோசிக்கணும்னு நான் நினச்சி சொல்கிறேன். அவ்வளவு யோசிக்கிறவனாக இருந்தால் தான் இந்த மக்கள் என்னை புரிஞ்சிருப்பானே அப்படின்னு அவன் போயிட்டே இருப்பான். இந்த அரசியல் ரீதியான போராட்டங்களில் நேர்மையற்று கூட நாம் வீழ்த்தப்படுவோம். ஆனால் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நான் அரசியல் ரீதியாக மட்டும் தலைமை ஏற்பதற்காக இங்கே இல்லை, பண்பாட்டு ரீதியாக தலைமையேற்கணும். பொருள் முதல்வாதம்னு ஒரு அற்புதமான தத்துவார்த்த அடித்தளத்தில் தான் மார்க்சே நிற்குது. இங்கே எல்லாமே வந்து காரண காரியங்களோடு தான் இயங்குது. பொருள் தான் முதன்மையானதுங்கிறது, ஏதோ இந்த உலகத்தில் பொருட்கள் தான் முதல்ல வந்துச்சுங்கிறது மட்டும் கிடையாது. இங்கே இயக்கம் என்பதற்கு ஒரு அடிப்படை இருக்குது. இந்த சமூகத்தை ஒரு அடிப்படையிலிருந்து இன்னொரு அடிப்படைக்கு மாற்ற முடியும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போலியான நம்பிக்கைகளும் போலியான தீர்வுகளும், தற்கொலைங்கிற ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துங்க, ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து தான் வாழணும் தான் சாகணும் இந்த ரெண்டு உணர்வுமே போட்டி போட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த கருத்து முதல்வாதம் என்ன பண்ணுன்னா, உன் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது சொர்க்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவன் சொர்க்கத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பான், மரணத்துக்கு பிறகு இருக்கு ஒரு வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பான். மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு நம்புவான். அது அந்த உலகத்தை வந்து அவன் எப்படியெல்லாம் கற்பனை செய்வான்னு பாருங்கள். அது சொர்க்கத்தை பற்றி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஒரே தங்க தாம்பூலமாக இருக்கும், தங்க தட்டில் சோறு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, செத்த பிறகு உனக்கு எதுக்கு சோறு? இல்லை இல்லை, இவங்க வாழ்க்கையிலேயே அதுதான் கனவு. எனக்கு குண்டு மணி தங்கம் கிடைக்காதா, நான் கொஞ்சோண்டு சாப்பிட முடியாதா, எனக்கு மனசு மனசார சாப்பிட முடியாதா, எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாதான்னு கேட்குறவனுக்கு சொர்க்கம் அப்படிதான் இருக்கும், அப்படிதானே இருக்கும். ஆனால் என்னென்னா, இது கற்பனையாக கருத்து முதல்வாதம் என்ன செய்யும்னா, உங்களுக்கு எல்லா உலகத்தையும் கற்பனையிலேயே படைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மனுஷன்தான் தற்கொலைங்கிறத ஒரு தீர்வாக எடுப்பான். ஆனால் ஒரு காரண காரியத்தோட யோசிக்கிறவன் வாழ்க்கையிலேயே சொர்க்கத்தை படைக்கணும்னு நினைப்பான். இந்த இரண்டாவது தத்துவார்த்த தளம், இந்த இரண்டாவது இடத்த யார் உருவாக்குவா? இங்கே இயல்பாகவே சில பொருள் முதல்வாதிகள் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த இயல்பான பொருள் முதல்வாதிகளுக்கும் சோசலிசத்தை நோக்கிய விஞ்ஞான ரீதியாக செயல்படக்கூடிய நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த வேலையை செய்கிறமாங்கிறதான் கேள்வி. நான் வந்து நீங்கள் சமூக முரண்பாடுகளோடு இயங்குது, அளவு மாறினா குணம் மாறும், அதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அளவு மாறினா குணம் மாறும்னு சொல்கிறோம். நான் கேட்குறேன், அளவு மாறினா குணம் மாறுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், யாராவது ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். ஆவியா வேற தோழர்
சொல்லுங்க. வேற ஏதாவது மெரினாவிலே உதவ வாங்கினாங்களே? இல்லை இல்லை, நான் கேட்குறேன், மெரினாவில் உதவ வாங்கினாங்களா இல்லையா? சரி, நம்ம இது கரெக்டு. இல்லை 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 இல்லை, ஒரு நல்ல உதாரணமாக தான் அதை பார்க்குறேன். தோழர், இப்போ தண்ணி ஆவியாகும்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுங்களா, தண்ணி ஆவியாகும்னு சொன்னோடனே இதை எப்படி வாழ்க்கைக்கு பொறுத்துறதுன்னா அதுக்கு ஒரு சூத்திரமே படிக்கணும். அதனால் அதில் ஒரு சிரமம் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும், ஆனால் அது தியரியாக தான் இருக்கும். அவர் சொன்னதில் ஒரு ப்ளஸ் உண்டு. என்னென்னா, நம்ம மேலே வாக்கு விஷயத்தையே வேறு விதமாக பார்ப்போமே. ரெண்டு இருக்குது, அதில் அளவு மாறுனா குணம் மாறுங்கிறது ரெண்டு இடத்துல பொருத்த முடியும். ஒன்று, மெரினாவில் அதிக எண்ணிக்கையில் இருந்தாங்க, அதனால் காவல்துறை அடங்கி தான் போக வேண்டி இருந்ததுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இங்கே கம்மியாக இருந்தாங்க, அடி வாங்கினாங்க, இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன தெரியுங்களா, மெரினா போராட்டத்தை அடித்து நொறுக்கின உடனே அது எப்பவும் போல் போயிடுச்சு, கலைஞ்சு போயிடுச்சு, அதால் ரெசிஸ்ட் பண்ண முடியலை. இது ரெசிஸ்ட் ஆச்சு, இது திருப்பி வந்து ஒரு போராட்டமும், பல்லாயிரக்கணக்கான பேர் குவிஞ்சும், அந்த மக்கள்லாம் வந்து ஆமாம் இந்த போலீஸ்கார எப்பவுமே இப்படி தான்னு சுற்றி சொல்லி இந்த இடத்துல ஒரு இயக்க மூமெண்ட் ஆச்சு. இங்கே ஒரு அளவு மாறி இருக்கு. என்ன அளவுனா, அரசியல் உணர்வுங்கிற அந்த அளவு. அங்கே அவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட ஸ்தாபனமாக வடிவமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட உணர்வு இல்லை, அந்த அளவில் அது விளை விளைத்து தான் இருந்துச்சு. இங்கே உங்களுடைய அரசியல் புரிதல்ங்கிற அளவு இருக்கு இல்லையா, இங்கே வெறும் 30 பேராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது, ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது, எது அடிக்க முடியும், இந்த அளவும் முக்கியம். அப்போ அளவு மாறினா குணம் மாறுங்கிறத எப்படியெல்லாம் பொருத்த முடியுது பாருங்கள். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அதான் நம்ம வந்து உதாரணங்களோடு நின்றுறோம். வாழ்க்கையில் முரண் இயங்குது அப்படின்னு சொன்னால், முரண் இயக்கம், ஒரு இயக்கத்தில் முரண் இருந்தே தீரும் அப்படின்னு மார்க்சியம் சொல்லுது. டயலக்டிக்ஸ் படிச்சிங்கன்னா, மெட்டீரியலிசம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் வரும். முரண் இயங்குது, எங்கெல்லாம் இயங்குது, அதான் மாவோ சொல்லுவார், முரண் வந்து எல்லா இடத்துலையும் இயங்குதும்பார். இயக்கம்னு ஒன்று இருந்தால் அங்கே முரண் இருக்கும்பார். அதனால தான் அவர் 100 பூக்கள் மலரட்டும், 100 பூக்கள் மலரட்டும் எங்கே சொன்னார், கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, பலவேறு கருத்து மோதல்கள், அதுதான் சொன்னார் அவர் 100 பூக்கள் மலரட்டும்னாரு. சும்மா ஒன்று அதை சொல்லி வைக்கல, ஏதோ உலகத்தில் எல்லா விதமான அமைப்புகளும் இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்லலை அவர். 100 பூக்கள் மலரும்னாரு, இது இயற்கைனாரு. அதோட முரண்படுங்க, அதில் எது முன்னுக்கு வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்தை நாம விவரிக்கும் போது என்ன சொல்றோம், இந்த உலகத்தில் முரண்கள் இயங்குது. என்ன, முதலாளித்துவ நாடுகளுக்கும் சோசியலிச நாடுகளுக்குமான ஒரு முரண் போய்கிட்டு இருக்கு. முதலாளித்துவ நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் மூன்றாம் உலக நாடுகளுக்கும் ஒரு முரண் போய்கிட்டு இருக்கு. ஏகாதிபத்தியங்களுக்கு உள்ளேயே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுபோக நம்மளை மாதிரியான உலக நாடுகளில், கேபிட்டலிஸ்ட் நாடுகளில் தொழிலாளி வர்க்கத்துக்கும் மூலதனத்துக்கும் ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. இதில் இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கிற முரண் என்பது நேரடியாக சோசியலிச முகாம்களை இல்லாமல் செய்கிறது. இந்த அளவு மாறினா குணம் மாறும்னு சொல்கிறோம்ல, கடந்த 20 ஆண்டுகளில் நம்ம கட்சி என்னமோ ஒரு சோர்வை சந்திக்குது, சோர்வை சந்திக்குதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. என்ன, உலகமயமாக்கல்னு ஒன்று வந்தது, அது வந்து சும்மா வந்ததா? சோசியலிசம் என்கிற முகாம் உலக அளவில் அதனுடைய எண்ணிக்கையும் பரப்பளவும் குறுக ஆரம்பிச்சது. அதன் மீதான அரசியல் நம்பிக்கை, நான் சொன்னேன்ல, ஒரு மேடவாக்கத்தில் 30 பேர் இருந்தாலும் 3000 பேர் அங்கே வந்து குவியறதுக்கான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை சோசியலிசம் வீழ்ந்த பிறகு அந்த நம்பிக்கை என்னாச்சு, அது செதஞ்சது. நீங்கள் அந்த அளவில் உங்களுக்கு ஒரு மனரீதியாக ஒரு தத்துவார்த்த ரீதியான பலம் என்பதில் அளவு மாறும்போது உங்கள் குணமே என்னாச்சுன்னா, தாக்குதல் நிலையில் இருந்து அது வரைக்கும் புரட்சி இப்போ வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இப்போ என்ன சொல்கிறோம், நீங்கள் சொல்லுங்களேன், புரட்சி எப்போ வரும்னு, எப்போ வரும் தோல? என்னது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேர் வச்சு பசியில் வாடும்போது தான் புரட்சி ஏற்படும், வேற ஏதாவது விளக்கம் இருக்கா? இல்லை இல்லை இல்லை, ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? பஞ்சம் அதிகமான வந்துடும், வேற தோல நம்ம தயாரா இருந்தா வரும், வேற தோல சுரண்டலை மக்கள் உணர்ந்து கொண்டால் வரும், உணர்ந்து கொண்டால். ஓகே,
இல்லை இல்லை, நான் தெரிஞ்சுக்க தான் விரும்புகிறேன். லெனின் ஒரு இடத்துல பேசும்போது இப்படி கோட் பண்ணுவார், போகிற போக்கில் சொல்லுவார், அது சயின்டிஃபிக்கலி அவர் ஒன்றும் ஸ்டேட் பண்ணதில்லை. ஆனாலும் ஒரு விஷயம் உண்டு, நீங்கள் இன்னைக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்கள, நான் ஒரு வர்க்க நலனை முன் வச்சு பேசுகிறேன், நீங்கள் அதுக்கு கவுண்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மலாம் ஒரே மனநிலையிலேருந்து பேசுகிறனால கவுண்டர் நிறையா வரல. ஆனாலும் கூட இப்போ ஆணாதிக்கத்தை கொஞ்சம் நான் அதிகமாக பேசுகிறேன்னு வைங்களேன், உங்களுக்குள்ளேயே கேள்விகள் வரும், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, இருந்தாலும் என்ன இதையும் கேள்வி கேட்டுட்ருக்காருன்னு வரும். இல்லைனா ஒன்றும் இல்லை, நான் பேசுவேன், நீங்கள் மறந்துட்டு போயிடுவீங்க சில விஷயங்கள்லாம். நீங்கள் வந்து வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்னு ஒரு 10 நிமிஷம் பேசுனா மறந்துட்டு போயிடுவீங்க. மூளைக்குள்ளேயே, நம்ம மூளைக்குள்ளேயே வந்து இந்த வர்க்கத்தின் நலனும் எதிரி வர்க்கத்தின் நலனும் என்ன, ஒன்றும் கிடையாது. ஆணாதிக்கம் எப்படி எனக்கு நலன் தரலையான்னு நீங்கள் கேட்டுறாதீங்க, ஆணாதிக்கம் உங்களுக்கு நலன் தருது, ஆனால் அது இயல்பில் சுரண்டலை நியாயப்படுத்துது. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் மனைவியை நீங்கள் அடிக்கலாம் போது, ஒரு ஒரு சமூகத்தில் தலித்தை அடிக்கலாம்னு முடிவு பண்ணும்போது அந்த தொழிலாளி இருக்கான் பாருங்கள், மனைவி அடிக்கிற தொழிலாளியும் தலித்தை வந்து ஒடுக்கி வைக்கணும்னு நினைக்கிற தொழிலாளியும் தன்னோட உரிமைக்காக எவ்வளோ நேரம் நிற்பான், எவ்வளோ நேரம் நின்றுவான், தனக்கான குறைந்தபட்ச தேவை பூர்த்தியான அடுத்த நிமிஷம் அவன் வந்து ஆளும் வர்க்கத்தின் கருவியாக மாறுவான். தத்துவார்த்தமாக நீங்கள் வந்து பலவீனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து புரட்சி நடக்குது, மூளைக்குள்ளிருந்து நடக்குது. உங்கள் நலன்களுக்கும் உங்கள் நலனுக்கே எதிரான கருத்தாக்கத்தோடு நீங்கள் நடத்துகிற போராட்டம் இருக்குல்ல, அங்கேருந்தே நடக்குது புரட்சி. சமூகத்தின் தளங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய நலனும் இந்த மூலதனத்தின், இந்த சமூகத்தின் நலனும், இந்த சமூகத்தை இப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறவனோட நலனும், மாற்றணும்னு நினைக்கிறவனோட நலனும் மோதிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கு நடக்குது புரட்சி, இப்போ நடந்துட்டு இருக்குது புரட்சி. நீங்கள் ஒரு நபரை வென்றெடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல தோழர் சொன்னார், அரசியல் ரீதியாக எல்லாரும் அரசியல் வென்றெடுத்துட்டா புரட்சி நடந்துடும். இன்னொரு ஒரு ஆபத்தான விளக்கம் தான் தோழர் ரெண்டு பேரும் சொன்னது, வறுமையும் பஞ்சமும் பசியும் பட்டினியும் அதிகரித்தா புரட்சி நடந்துடும்னு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இந்த சமூகத்தில் பசியும் பஞ்சமும் அதிகரித்த போது தான் புரட்சி வந்திருக்கு, பசியும் பஞ்சமும் அதிகரித்த போது தான் பாசிசமும் வந்திருக்கு. ஏன் பாசிசம் வந்தது? நீங்கள் கம்யூனிஸ்டுகள் ஒரு சரியான தலைமை இந்த சமூகத்துக்கு கொடுக்கலன்னு சொன்னான். எதேச்சதிகாரம் என்பது எப்போ தலை தூக்கும்? ஜனநாயக உணர்வுகள்லாம் நல்லா முகிழ்ந்து நிற்கும்போது அதுக்கு சரியான தலைமை கிடைக்கலன்னு வச்சுக்கங்களேன், இனி அடித்து பறிச்சாதான் உண்டு அப்படின்னு வரும். தமிழ்நாட்டில் கூட ஜல்லிக்கட்டு போராட்டம் அடித்து நொறுக்கிட்டாங்க, இது இனி எப்படி திருப்பி எமர்ஜ் ஆகும்? எல்லா நேரமும் வந்து கம்யூனிஸ்டுகளே அவட தலைமை மாதிரியே நடந்துருமா? இங்கே சாவனிஸ்டுகள் உருவாவாங்க, தமிழ் மேலாதிக்கவாதிகள் உருவாவாங்க, இன எதிர்ப்பு உருவாகும், இன வெறி உருவாகும், எல்லாத்துக்குமான களமும் இங்கே இருக்கு. நீங்கள் நம்ம போன மாநாட்டில் கடைசி பற்றி படிச்சீங்கன்னா சொல்லுவாங்க, அக உணர்வுகள் அகக்காரணிகள் சரியா இல்லை, புறக்காரணிகள் புறச்சூழல் சரியா இருக்கு, புரட்சிக்கு எல்லாம் தயாராக இருக்கு, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. ஆனால் அகஸ்காரணிகள் சரியில்லை, தொழிலாளி வர்க்கத்துக்கு வர்க்க உணர்வு இல்லை, வர்க்கத்துக்கு தலைமையாக இருக்கிற கட்சிக்கு சோர்வு, அது எந்திரிச்சு அடிக்கவே மாட்டேங்குது, எப்படி புரட்சி நடக்கும்? இப்போ சோர்வுனா ஏதோ கட்சிக்கு சோர்வுனா நான் யாரையோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நான் உங்களை என்னையும் பார்த்துல பேசுகிறேன். நீங்கள் உங்கள் காலத்தில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு போக முடியும்னு நம்பிக்கை இருக்கா? என்ன அந்த நம்பிக்கை இருந்தால் தான் இந்த சமூகத்தில் நீங்கள் வாழ்கிற பகுதியில் என்ன முரண்கள் இயங்குதுன்னு பார்ப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார அடித்தளமும் சூப்பர் ஸ்ட்ரக்சரும் என்னன்னு பார்ப்பீங்க. சூப்பர் ஸ்ட்ரக்சரில் அரசியல் இருக்குது. நம்ம பெரும்பாலுமே கடைசியாக இதை சொல்லி முடிக்கிற தோல, நீங்களும் நானும் அடித்தளம் பொருளாதாரத்தை பற்றி 100% கற்பனை பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்களும் நானும் இயங்கக்கூடிய இடம் என்பது மேல்கட்டுமானத்தில் தான் இயங்கிட்டு இருக்கோம். அரசியலே இந்த அடித்தளத்துடைய மேல்கட்டுமானம் தான். இந்த அடித்தளத்தை மாற்றுறதுக்கான தத்துவார்த்த நம்பிக்கையை விதைக்க வேண்டியது நீங்களும் நானும், முடியும்னு சொல்ல வேண்டியதே நீங்களும் நானும். மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிற இடத்துல இல்லையா, இந்த இடத்துல தான் சொர்க்கத்தை படைச்சாகணும், நம்முடைய சொர்க்கம் என்பது நமக்கானதுன்னு சொல்ல வேண்டியவங்க தான் நீங்களும் நானும். இந்த வளங்கள், இந்தியாவுடைய வளங்கள், தமிழகத்துடைய வளங்கள், நான் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வளங்கள், எனக்கு இருக்கக்கூடிய வசதி, அது வேணுங்கிற உணர்வோ, இல்லை இல்லை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற உணர்வோ, இல்லை என் உரிமைன்னு சொல்கிற இடத்துல நான் பணம் கொடுத்து வேலை வாங்கிக்கலாங்கிற உணர்வோ எல்லா மனுஷனுக்கும் அப்படி இயங்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணால் என்ன, முதலாளித்துவத்துடைய அடிப்படை இயல்பு எல்லாத்துக்கும் பணம் வாங்குறது. இப்போ உங்கள் களத்திலேயே இயங்கும், நீங்கள் அந்த இடத்துல எங்கே போய் எப்படி முரண்பட போகிறீங்க, எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி முரண்பட போகிறீங்க? 100 பேர் இருக்கிற இடத்துல அவங்கள வென்றெடுக்கிறதுக்கான தேவை இருக்குது,
ஆனால் என்ன வேணாலும் பேசிடலாமா, திண்டுக்கல் லியோனி மாதிரி பேசிடலாமா, 100 பேர் என்ன 1000 பேர் கேட்பாங்க. அப்போ என் நோக்கத்தை நோக்கி எப்படி வென்றெடுப்பது, அது எனக்குள்ளே எப்படி நான் வந்து சரியாக இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி அடுத்தவனை இன்ஸ்பயர் பண்ணும், என் வாழ்க்கையில் நான் இன்ஸ்பயர் பண்ணும்னா, ஒரு கம்யூனிஸ்டாக இன்ஸ்பயர் பண்ணும்னா, ஒரு கவுன்சிலர் இருப்பார், அவர் எல்லாரும் புகழுவாங்க, ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய மாட மாளிகையில் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு அது போதும். ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் இன்ஸ்பயர் பண்ணணும்னு வச்சுங்களேன், அவர் வேறு மாதிரி வாழணும். இந்த அடிப்படையிலிருந்தே யோசிக்கிறதுக்கு நாம் அடித்தளத்தை புரிஞ்சுக்கணும், ஆனால் மேல் கட்டுமானத்தில் இயங்கணும். பேசுறது ரொம்ப முக்கியம், ஆனால் கேட்குற காதுகளை பற்றி கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து பொருளாதாரத்தை புரிஞ்சுக்குங்க, ஆனால் மேல் கட்டுமானத்தில் இயங்கும்போது அரசு இருக்குது, ஸ்டேட், அது வந்து நீங்கள் மாற்ற வேண்டியது. அரசியல் அதுதான் நீங்கள் மாற்றுறதுக்கான கருவி. நடுவில் அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, அந்த அரசாங்கம்ங்கிறது சுரண்டலை மக்களுக்கு உணர விடாமல் செய்கிறதுக்காக நடுவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாக ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டுக்குள்ளே தான் கட்சிகள் மாறி மாறி வந்து உட்கார்றாங்களே தவிர, நிலையாக நம்மளை சுரண்டவன் சுரண்டிக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கான நியாயங்கள் இந்த சமூகத்தில் பலவிதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதில் நான் ஒன்று தான் சாதி, ஒன்று தான் நியோ லிபரல் அஜெண்டா, ஒரு புதிய தாராளவாத சமூகத்தை உருவாக்குவது, நீ வந்து ஆசைப்பட்டபடி வாழு, என்ன நியாயம் வேணாம் சொல்லிக்கிறது, பணம் இருந்தால் கிடைக்கும் இப்படி சொல்கிற ஒரு குரூப்பு, இல்லையா உனக்கு பிறப்பாலேயே கிடைக்கணுங்கிற ஒரு குரூப். இந்த ரெண்டு குரூப்பும் இங்கே இயங்கிட்டே இருக்கும்போது, இல்லை இது வந்து எனக்கான சமூகம், இந்த சமூகத்தை நான் தான் உருவாக்குவேன், எனக்கான அரசியல் உரிமைகள் வேணும்னு பேசுகிற இடத்துல, இந்த நடுவில் ஒரு அரசாங்கம்னு இருக்குது பாருங்கள், இது ஒரு பொருள் மயக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அரசாங்கத்தை நீங்கள் பிடிக்க போகிறீங்க, இந்த அரசாங்கத்தில் மாநில ஆட்சியிலையோ மத்திய ஆட்சியிலையோ நீங்கள் வரதான் போகிறீங்க, கூட்டணி வைக்க தான் போகிறீங்க. ஆனால் இது எல்லாமே தீர்வு கொடுத்துரும்னு நம்பிட்டு இருக்கான் பாருங்கள், அவனுக்கு மேலும் மேலும் மாய நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக கிடையாது. இப்போ இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை உருவாச்சுன்னா, அரசியலாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உடனே அந்த அரசாங்கத்தை தள்ளி வச்சுட்டு பின்னால் ஒரு அரசு இருக்குப்பார் அப்படின்னு காட்டணும். அரசு என்பது என்றைக்குமே இயங்கும், அது ஒருத்தனோட நலனுக்கு தான் இயங்கும், மூலதனத்தோட நலன், தனி நபரோட நலன் இல்லை, மூலதனம் சுரண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இயங்கும், நியாயப்படுத்தும். மதம், மதத்தின் மேலே ஒரு அவநம்பிக்கை உருவாகும் போது தான் டக்குன்னு காட்டணும், ஏ மதம் என்கிற மதம் சொல்லுகிற கடவுளுக்கும் ஓ மனசில் இருக்கக்கூடிய கடவுள் என்கிற ஆன்மீக தேடலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நம்ம பேச வேண்டியிருக்கு, பகுத்தறிவை பேச வேண்டியிருக்கு. அப்போது இந்த மூன்று தளம், அரசு, அரசாங்கம், அரசியல், இந்த மூன்று தளத்திலையும் இன்னைக்கு நமக்கு தெளிவு இல்லை, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அரசு என்பது ஸ்டேட், ஒரு மிஷினரி, அரசாங்கம்ங்கிறது ஒரு ஏற்பாடு, ஒரு நிறுவனம் தான், இந்த நிறுவனத்தில் நீங்கள் போய் உட்காரவும் முடியும், அதுதான் பிரச்சனையே, கம்யூனிஸ்டுகளாக கூட போய் உட்கார முடியும். ஆனால் அந்த ஸ்டேட்டோட நலனுக்கு எதிராக இயங்கும் போது அது உங்களை நேர்மையாகவும் தூக்கி வீசும், அநியாயமாகவும் தூக்கி வீசும். அப்போ தூக்கி வீசும்போது ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, எப்படி எழுத்து நிற்பீங்க? அப்போ உங்களோட அரசியல் என்பது எந்நேரமும் இந்த சாமானிய மக்களுக்கு சாதகமானதுன்னு புரிய வைக்கணும். எங்கெல்லாம் இந்த சாமானிய மக்கள் உங்களை விட்டு விலகுவாங்கன்னா, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி தான் விலகுவாங்க. ஏதாவது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். இப்போ வந்து தமிழ்நாடுங்கிறதுனால நீங்கள் தமிழ் உணர்வுக்கே வந்து ஒத்து வர மாட்டீங்க, தமிழ் உணர்வே ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு குரூப் பேசுவாங்க இல்லையா. நான் இந்த சமீபத்தில் பார்த்தேன், ஆளுநர் இருக்கார்ல, மாநில சுயாட்சிக்கு எதிராக பேசுகிறாரு, வேலை பார்க்குறாரு, தமிழ் உணர்வாளர்னு இந்த குரூப் இருக்குல்ல, அவங்க ஒன்று ஓபிஎஸ் பக்கம் நிற்கிறாங்க, ஓ பன்னீர்செல்வத்து பக்கம், இன்னொன்று சசிகலா பக்கம் நிற்கிறாங்க. யாருமே இந்த வந்தேரி வந்தேரின்னு வார்த்தை பயன்படுத்துவாங்க, யாருமே அந்த ஆளுநர் வந்தேரின்னு அவங்க சொல்லலை. என்ன பிரச்சனைனா, அவங்கள பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவர், கன்னடம் பேசுகிறவர், மலையாளம் பேசுகிறவர் வந்தேரி. ஆனால் மேலே ஒரு கட்டமைப்பு இருக்குது, இந்த கட்டமைப்பை பேச வேண்டிய நேரம் நமக்கு தான். இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு. அரசியல் ரீதியாக உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக, நான் வாழ்கிற பகுதியுடைய நியாயமான உரிமைகளுக்காக, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜனநாயகம் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கும்போது உண்மையான ஜனநாயகத்துக்காக, எம்எல்ஏவை திரும்ப பெறுற உரிமையை பற்றி நாம் பேசுகிறோம், கொள்கைக்கு ஓட்டு வாங்கியான்னு நாம் பேசுகிறோம், ஏன்னா வாக்குறுதி ஒன்றை கொடுக்குறான், இன்னொரு பக்கம் வேற ஒன்றை செய்கிறான், இதையெல்லாம் பேசுறதுக்கான களம் இப்போ தான். இப்போ நீங்கள் 20-25 பிரச்சாரத்துக்கு போவீங்க. அப்போது நான் சொன்னதை திருப்பி ஒரு சின்ன அளவுக்கு தொகுத்து சொல்கிறேன், நீங்கள் பேசும்போது
ஒரே ஒருத்தரை வெண்டெடுக்கிறமான்னு மனசில் வச்சுட்டே பேசுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன், ஒரே ஒருத்தரை வெண்டெடுக்கிறமான்னு பேசுங்க. இரண்டாவது, இந்த கட்டமைப்பை அம்பலப்படுத்த முடியுதான்னு பேசுங்க. இந்த கட்டமைப்பை அம்பலப்படுத்தி இதுதான் உன் மேலே இயங்குது, உன்னை இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகமும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற ஜனநாயகமும் வேற. அப்போ உனக்கு தேவையானது தேர்தல் முறையிலேயே மாற்ற வரணும், அரசியல் நடக்கிற முறையிலேயே மாற்ற வரணும். ஒரு திருட்டு கும்பல் இவ்வளவு நாள் பின்னால் இருந்து இயங்குச்சு, முன்னால் வந்தோடனே உனக்கு கோபம் வருதே, இவ்வளவு நாள் பின்னால் இயங்குனதுனால உனக்கு சொரணையே இல்லையே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் உனக்குன்னு பேசாமல் நமக்குன்னு அதை சொல்ல வேண்டியிருக்கு. அதான் கேட்டு வெண்டெடுக்கிற இடத்துல நாம் பேச வேண்டியிருக்கு. இது தாண்டி நான் சொன்ன தொட்டு தொட்டு காமிச்ச எல்லா விஷயங்களும், அது முரண்பாடு, சூப்பர் ஸ்ட்ரக்சர், அடித்தளம், மேல் கட்டுமானம், அப்புறம் பல விஷயங்களில் டயலக்டிக்ஸு, மெட்டீரியலிசம், பொருள் முதல்வாதம், தர்க்கவியல், இது எல்லாத்தையும் வெறும் சொற்பொழிவுகளெல்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா சொற்பொழிவுகளோட பிரச்சனை என்னென்னா, என்னுடைய புரிதலை உங்கள் புரிதலோடு நான் வந்து உரசுறேன் அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கே அது அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்க்கையில் ப்ராக்டிஸாக மாறுறது இருக்குல்ல, அது வந்து நீங்களே படிப்பதும் உங்கள் மூளைக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சண்டை இருக்குது. நமக்குள்ளேயே ஒரு 50% வந்து முதலாளித்துவ சிந்தனைகளும் கருத்து முதல்வாத சிந்தனைகளும் இருக்கும், இன்னொரு பக்கம் பொருள் முதல்வாத சிந்தனைகள் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு சண்டை நடந்தே தீரணும். இங்கே புரட்சி நடக்கலைன்னா, இங்கெல்லாம் புரட்சி நடக்கலைன்னா, நீங்கள்லாம் சமூகத்தில் புரட்சியை நடத்தவே முடியாது, நானும் தான். ஸோ அதுதான் ரொம்ப அடிப்படையானது. வாசிங்க தோழர், வாசிக்க வேண்டியது ரொம்ப அடிப்படை என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிச்சேன். கருத்து முதல்வாதத்தை நீங்கள் எதிர்க்கணும்னு சொல்லும்போது ஏன் கடவுள் என்ற அளவோடு நிறுத்தாமல் உங்கள் மூளைக்குள் இருக்கக்கூடிய ஆணாதிக்க உணர்வு, உங்கள் மூளைக்குள் இருக்கக்கூடிய சாதிய உணர்வு, இதற்கு எதிராக உங்கள் மூளையே நடத்துகிற போராட்டம்னு ஏன் சொல்ல ஆரம்பித்தேன்னா, இங்கே வந்து தத்துவங்கிறது, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஊசி போட்டோன்னே நீங்கள் அப்படியே கருத்து முதல்வாதியிலேருந்து பொருள் முதல்வாதியாக மாறிட்டீங்க, ஊசி போடாதவங்கள்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. நமக்குள்ளேயும் இருக்குது, மற்ற சமூகத்தில் இயங்கக்கூடிய மற்ற தளங்கள்லையும் இருக்குது, சாதியாக இருக்குது, சாதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியத்தில் இருக்குது, கிறிஸ்துவத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் சுரண்டலை நியாயப்படுத்துவதற்கு அங்கங்கே ஒரு நியாயம் உருவாகும். இப்போ வந்து ஏன் சாமி நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டால், உன் பிறப்பே அப்படிப்பா, அடுத்த பிறப்பில் சரியாகணும்னு ஆண்டவனை வேண்டிக்க அப்படின்னு சொல்லும்போது, இது வார்த்தை தான், ஆனால் இது இந்த வார்த்தை எந்த அடித்தளத்திலிருந்து உருவாகுது? இதுதான் நீங்கள் தத்துவங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல எழுதி வச்சு ஒருத்தர் வந்து போதிச்சுட்டு இருக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் சில நியாயங்கள் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும், அந்த நியாயங்கள் எல்லா நேரமும் இந்த சமூக மாற்றத்திற்கான ஆளாக உங்களை வச்சிருக்காது. அதான் சொன்னால் உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் வந்து சுரண்டதை என்ஜாய் பண்ணுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. அப்போது ஒரு சுரண்டலை நீங்கள் சந்தோஷப்படுறவரா என்ஜாய் பண்ணுறவரா உங்களுக்கு அது உறுத்தவே இல்லைன்னா, இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு இடத்துல சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் சமரசம் அடைவீங்க. இதுதான் தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற பலத்தை பெறுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இது வந்து உடனே பெரியாரிஸ்டுகள் சொல்கிற மாதிரி, பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்லிட்டாங்க, வார்த்தையில் பேசட்டுமே, என்ன நடைமுறையில் என்ன செய்ய முடிஞ்சுது? நீங்களும் கருத்து முதல்வாதம்னு பேசும்போது கடவுளோட போய் போய் நிறுத்திக்காதீங்க. கடவுள் மட்டுமில்லை, கடவுள் ஒரு வெளிப்பாடு. அப்படி தான் சொல்லப்போனால் மார்க்ஸே சொல்லியிருப்பாரு, கடவுள் நம்பிக்கையை எதிர்த்து பகுத்தறிவாளர்கள் போராடுங்கள்னு சொல்லியிருப்பாரு. மார்க்ஸ் அப்படி சொல்லலையே. ஏன் முதலாளித்துவத்துடைய ஆளும் வர்க்க சிந்தனைகள் அனைத்தையும் தத்துவ குடுவைக்குள்ளே அடைக்கும் போது அவர் கொண்டு போய் கருத்து முதல்வாதத்தில் அடைக்கிறாரு? அதான், அப்போ நீங்கள் ஒரு மார்க்சிஸ்டாக இருக்கணும்னா இயல்புலேயே உங்கள் சிந்தனை போக்கில் ஒரு புரட்சி நடக்கணும். அது நடக்காமல் வெறும் அரசியல்வாதியாக இந்த சமூகத்தில் ஒரு மார்க்சிஸ்ட் இயங்க முடியாது. அவன்கிட்ட என்ன பிரச்சனை வந்து சேரும்னா, உங்ககிட்ட வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் உங்களை தனித்துவமாக காட்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி 100 பேர் இருக்கா நான் அவங்ககிட்ட போகிறேன்னு முடிவு பண்ணுவான். அதனால தான் எப்போவுமே தத்துவார்த்த அடித்தளத்துலேருந்து இயங்குங்கன்னு சொல்கிறேன். சுரண்டலுக்கு எதிரான மனுஷனாக நீங்கள் இருங்க, அப்போ தான் அவங்க உங்ககிட்ட நிற்பான். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஏஜென்ட் ஆயிடுவீங்க, ஒரு தொழிற்சங்கம் நடத்துவீங்க, உங்ககிட்ட ஒரு வேலைக்காக வருவான், நீங்கள் செய்யலைன்னா உங்களை விட பெட்டராக செய்கிறவன் ஒரு 200 ரூபா கேட்டான்னு வைங்களேன், அங்கே போவான். என்ன காரணம்னா, உங்களுக்கும் அவனுக்குமான தேவை என்பது ஒரு கமாடிட்டி உறவு தான். அதை தாண்டி எனக்கு இவன் ஒரு தலைவன் உணரணும்னா நீங்கள் தத்துவார்த்த வழிகாட்டியாக தான் இருக்கணும்.
வழிகாட்டியாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சாக உடைங்களேன். ஒரு மரத்தை வெட்டுங்கன்னு சொன்னால் தோழர் அந்த கிளையை ஒட்டினா பிரச்சனையாகும்னு சொன்னால் வேறு கிளையை வெட்டுங்க. அதுதான் உங்கள் தேர்வு. ஒரு அரசியல் தேர்வு எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து உங்கள் முன்னால் ஒரு பெரிய மலை இருக்குது, அதை வந்து உளி வச்சு உடைக்கணும்னு உங்ககிட்ட உளியை கொடுத்துட்றேன். உளி தான் இருக்குது, மலை பெருசு தான். எப்படி தோழர் உடைக்கிறதுனா, நீங்கள் 1000 பேரை சேர்த்துங்க, 10,000 பேரை சேர்த்துங்க. உளிக்கு பொதுவாக வேற ஒன்றை உருவாக்க முடியுமான்னு பாருங்க. கல்லை வச்சே கல்லை உடைக்க முடியும்னு கண்டுபிடிச்சவன் தானே மனுஷன். அப்போ இது அரசியல்ங்கிறது என்ன தெரியுமா, மலையை உடைச்சி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. உடைக்கிறதுக்கு ரெண்டு தேவை. ஒன்று உங்களுக்கு தேவையான கருவி. ஆனால் கருவி இருந்தால் உடைச்சிருவீங்களா? எப்படி 10,000 பேரை சேர்ப்பீங்க? சேர்க்கறதுக்கு எது எது உங்களுக்கு துணையாக இருக்கும்? நீங்கள் ஒருத்தர் உடைக்கிறீங்க, 10,000 பேருக்கு நீங்கள் வந்து உடைச்சாதான் இது உடையும்னா, நீங்கள் முதல்ல நியாயத்தை உருவாக்கணும். இது மேலே ஏறி போனால் 70 கிலோமீட்டர், இதை உடச்சி நொறுக்குனேன்னா 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்ரு நம்ம ஊரில் இருக்கிற 10,000 பேர் யோசிச்சு பாரு. ஒவ்வொருத்தரும் டெய்லி 70 கிலோமீட்டர் போகிறோம். 7 கிலோமீட்டரில் 10,000 பேரும் போகலாம்னா நமக்கு எத்தனை கிலோமீட்டர் மிச்சம்? இப்படி பேசி ஒரு நியாயத்தை கட்டமைக்கிறதுக்கு பேர் அரசியல். அரசியல் மட்டும்தான். ஆனால் அதை தாண்டி அவன் உங்கள் மேலே வந்து நிற்கணும்னு வச்சுக்கலேன், நான் உழைச்ச உழைப்புடைய பலனை இவன் திருட மாட்டான்னு நம்பிக்கை வரணும். அப்போ தான் நீங்கள் லீடர் ஆவீங்க. அவனே தூக்கி வச்சு கொண்டாடுவான். இந்த இடத்துல தான் தத்துவம் வேலை பார்க்குது. நீங்கள் அப்படிப்பட்டவனாக மாறணும். நீங்களே சுரண்டவனா, நீங்கள் 1 நிமிஷம், 10,000 பேரும் உங்கள் கூட உழைக்க வராங்க, நீங்கள் அவனை 1 நிமிஷத்தில் உனக்கு விதிக்கப்பட்டது செய் அப்படின்னீங்கன்னா அவன் போயிடுவான். அங்கே எங்கே போகிறான்? அவனுக்கும் தான் ரோடு வேணும். ஏன் போயிடுவான் அவன்? ஏன்னா அவன் ஆன்ம ரீதியாக உங்களை தலைவனாக ஏற்றுக்கலை. இவன் என்ன, இவன் என்ன வேலை வாங்குறான், இவன் நான் வந்து இவன் அடக்க பார்க்குறான்னு அவன் புரிஞ்சுக்குவான். இந்த அடக்குமுறை என்பது எங்கிருந்து வருது? அடக்குமுறை என்பது ஆளும் வர்க்கத்துடைய தத்துவார்த்த கருவி. அதை நீங்கள் எழுத்தடிக்கணும்னா உங்களுக்கான தத்துவார்த்த வார்த்தைகள்லேருந்து அது வெளிப்படணும். நீங்கள் வென்றெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் பேசுனதில் 10,000 பேரை கொண்டு வந்து நிறுத்தணும்னு அரசியல்னா வென்றெடுக்கிறதுன்னு இருக்குல்ல. உங்கள் பின்னால் நிற்கணும்ல அவன். அங்கே இருக்கிற 10,000 யார் பின்னால் வேணால் அவன் நிற்கலாமே. அவன் ஏன் உங்கள் பின்னால் நிற்கணுங்கிறதுக்கான நியாயம் நீங்கள் பேசுகிற தத்துவத்திலேருந்து தான் வரும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் கடவுளெல்லாம் எதிர்க்க வேண்டாம். ஆனால் எங்கெல்லாம் அது வந்து தான் மூக்கை நுழைக்குதோ, எங்கெல்லாம் அது சுரண்டலை நியாயப்படுத்த வருதோ அங்கே உடைங்க. அது கடைசியில் அங்கே தான் போய் நிற்கும். அது ஒட்டுமொத்தமாக மனிதனுடைய தன்னம்பிக்கையில் வந்து நிற்கும், உன்னை நம்பினான வந்து நிற்கும். அப்போ அவன் தானாக அது உளுந்து போயிடும். அப்படி ஒரு நிறுவனத்துக்கான தேவையே இருக்காது. நீங்கள் போய் ஒன்றும் கோயில் கோயிலாக இடிச்சிட்டுக்க வேண்டாம். அது இல்லை நம்ம நோக்கம். இப்போ தோழர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி பேசினார், அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு. பட் அதுதான் கேள்வி இருக்கு மீதி. தோழர், ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலசலப்புக்கான அடையாளம். ஏற்கனவே நீங்கள் மக்கள் நல கூட்டணியின் முன் வச்சப்போ ஒரு ஆதரவு உருவாகி வந்துச்சு, அது அரசியலாக வீழ்த்தப்பட்டுச்சு. ஏன்னா உங்களை வீழ்த்துறதுக்கான அரசியல் பலம் அன்னைக்கு ரெண்டு கட்சிகள்கிட்டையும் இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள். நீங்கள் வச்சீங்க, மக்கள்லாம் நல்லா தான் வரவேற்றாங்க. ஆனால் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னால் பல காரணங்கள் உங்களை வீழ்த்துறதுக்கு இருந்தது. பல வடிவங்களில் வீழ்த்துனாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வீழ்த்த முடியாததற்கான பல அடிப்படைகளில் ஒன்று, ஜெயலலிதாங்கிற ஒரு தலைமை இல்லாதது. ஏன்னா மக்களுக்கு ஆன்ம ரீதியாக ஒரு நம்பிக்கை இல்லை, எதை நம்ம ஏமாத்துறோம் போல அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது, ஒரு தலைமை இல்லாதது பலம். அது ஒரு கட்டம் வரைக்கும் பலம். அது இயல்பாக நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதிமுக வந்து நினச்சிருந்தா அதை வீழ்த்தியிருக்கோம். அவங்க கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது, அவங்களுக்குள்ளேயே ஒரு அதிகார போட்டி நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த அதிகார போட்டிங்கிறது இப்போ தெரியுது, ஆனால் அப்போ உள்ளே நடந்துகிட்டு இருந்திருக்கு. அவங்களால இவ்வளோ பெரிய எழுச்சியை அவங்க ஒன்றுமே பண்ண முடியலை. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே எப்படி கையாளுறதுன்னு ஒரு வெளிப்பாடு இல்லை. கடைசியாக அரசு நேரடியாக தலையிட்டுச்சு. அரசுடைய கருவி தான் போலீஸு, அது யாரோ ஒரு அரசாங்கத்துடைய கருவி இல்லை, அது தலையிட்டுச்சு. இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட உரிமைகள் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணுச்சு. சரி, இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் தாங்க இப்படி பார்ப்பான். மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? சசிகலா போலீஸ் அடிச்சிருச்சு, பன்னீர்செல்வம் போலீஸ் நல்லா இருந்தது, இப்படி பார்ப்பாங்க. அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போது நம்ம வேலை என்னென்னா, நீ உணர் உரிமைக்காக வந்த, ஆனால் அரசு எப்போவுமே அடக்குமுறை கருவி தான், பார்த்துக்க. அது தனக்கான நியாயங்களை கட்டமைக்கும். உன்னை மொத்தத்தையும் ஒரு பின்லேடன் ஃபோட்டோவை வச்சு பண்ணிட்டானே, அந்த பின்லேடன் ஃபோட்டோவில் இருந்தது யாருன்னு இது வரைக்கும் பிடிச்சானா? ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் எப்படி சட்டமன்றத்தில் பேசுனா? இந்த கேள்வியெல்லாம் நாம தான் கேட்கணும். எங்கெல்லாம் மேடம் இருக்கோ அங்கெல்லாம் பேசணும்.
அம்பலப்படுத்துங்க. அது தோழர் சொன்ன மாதிரி தான், எது மீதான ஒரு நம்பிக்கை இருந்ததோ, நீங்கள் பேசிட்டு போது சொன்னீங்கள தோழர், எதன் மீதான ஒரு நம்பிக்கை இருந்ததோ அந்த தலைவர் இல்லை. தலைவர் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, இன்னொரு தலைவர்லாம் உட்கார வைக்க முடியாது. ஆனால் களத்தில் ஒரு அவநம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் அந்த அவநம்பிக்கைக்கு வடிவம் கொடுங்க. அது ஓ மேலான நம்பிக்கையாக மாற்ற வேண்டியது நம்ம வேலை. நான் சொல்கிறேன், உங்கள் கை இவ்வளோ தான், கடலே இருக்குது, கையில் அள்ள முடிஞ்சுன்னா கையில் அள்ளுங்க, பக்கெட்டில் அள்ள முடிஞ்சால் பக்கெட்டில் அள்ளுங்க. பக்கெட்டுங்கிறது வந்து டிஒய்எஃப்ஐயும் எஸ்எஃப்ஐயும் மற்ற அமைப்புகளும் என்ன அமைப்புங்களால் உருவாக்க முடியுமோ அந்த அமைப்பு, இல்லை அந்த அமைப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சியாகவே நேராக போய் அணுக வேண்டியது தான். அது சும்மாவல்ல, மதுரையில் ரெண்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஜல்லிக்கட்டு நடந்த நேரத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை அனுமதிக்கணும்னு சொல்லி போராடி இறந்துருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை, இல்லை கடந்த இல்லை, நமக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. அப்போ இதுக்கு பின்னால் சாதி இருக்குது, நாம் ஒன்றும் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இது ஒரே அடையாளமும் கிடையாது. ரெண்டாவது, இந்த போராட்டத்தை வெறும் ஜல்லிக்கட்டு போராட்டம்னு நம்ம பார்க்கல. ஜல்லிக்கட்டு என்கிற உரிமையை கேட்பதை நம்ம ஆதரிக்கிறோம். அதே சமயம் இப்போ நீங்கள் வேட்டி கட்டலை, வேட்டி யாருமே கட்டலை, வேட்டி தமிழரின் உரிமையை ஆதரிப்பீங்களா மாட்டிங்களா? ஆதரிப்பீங்க. வேட்டி தினம்னு கொண்டாடுனா கொண்டாடிட்டு போட்டுன்னு விடுவீங்க, எதுலாம் எதுலாம் பேச மாட்டீங்க. வேட்டிக்கு தடைன்னு வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ தடை தான் அங்கே பிரச்சனையே தவிர, ஜல்லிக்கட்டு என்கிற ஒரு பெரிய ப்ரைடை காப்பாற்றுறது இல்லை. நான் என்னுடைய அடையாளத்தை நானே வளக்குழிய செய்கிற வரைக்கும் நீ யார் என் மீது திணிப்பதற்கு அப்படிங்கிற உணர்வு வருது. அதோடு சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி போராடவே வராதவன்லாம் களத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஏதோ நிலைப்பாடை இன்னைக்கு எடுக்கலை, நம்ம ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஆதரிக்கிறது தான் நிலைப்பாடு எடுத்தோம். ஆனால் நமக்குள்ள இயல்பாக ஒரு தயக்கம் இருக்குது. என்ன அது? வந்து நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் உருவான விளையாட்டு தான். மாடுகளை பழக்கப்படுத்துறதுக்கு மனுஷன் பல விளையாட்டுகளை உருவாக்கினான். விலங்குகளை பழக்கப்படுத்துறதுக்கு மாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டுங்கிறது ஒரு கருவியாக இருந்தது. நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு இயற்கை தேர்வு இருக்குது. இப்போ நம்ம நெல் விதைக்கிறோம்ல தோழர், நம்ம விதைக்கிற நெல்லுக்கும் காட்டு நெல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம விதைக்கிற நெல் எப்படி இப்படி வந்ததுன்னா, ஒரு வருஷத்தில் அது வரல, பல்லாயிரம் வருஷமாக விதைய தேர்வு பண்ணி விதைக்கிறதுங்கிறத மனுஷன் பழக்கப்படுத்தினான். ஊரில் வளர்கிற கொய்யாப்பழமும் காட்டில் வளர்கிற கொய்யாப்பழமும் வேறையாக தான் இருக்கும். அது இன்னும் ஹார்டாக இருக்கும், ஊரில் வளர்கிறது ஹார்டாக இருக்காது, அளவில் பெருசாக இருக்கும். இதெல்லாம் மனுஷன் உருவாக்குனான். விதைகளை பழக்கப்படுத்தினா, ஒரு கால்நடையை பழக்கப்படுத்தினா, ஆட்டை பழக்கப்படுத்தினா, மாட்டை பழக்கப்படுத்தினா, இதெல்லாம் தனக்கு எப்படி தேவையோ அப்படி பழக்கப்படுத்தி தான் வளர்த்து கொண்டு வந்தான். பிராய்லர் கோழி வரைக்கும் அதுதான் தனக்கு தேவையான விலங்காக ஒரு விலங்கை மாற்றுவதுங்கிறது மனிதனுடைய இயல்பு. இந்த இயல்பை மீறி சில உத்தரவுகள் எந்த அடிப்படையிலிருந்து வருதுன்னா, அந்த பீட்டா நிறுவனம் மட்டுமில்லை, அனிமல் வெல்ஃபேர் போர்டே எப்படி பார்க்குதுன்னா, விலங்குகளை கொள்வதுங்கிறது மிருக குணம்னு பார்க்குது. அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய மனநிலையிலிருந்து வர்றது. அவங்க பால் குடிப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னா கொல்லக்கூடாதும்பாங்க. ஸோ இப்போ வந்து அது அவங்களுடைய தேர்விலிருந்து, அவங்களுடைய புரிதலிருந்து வருது. தமிழன் அப்படிங்கிற மொத்த அடையாளத்துக்கும் இது வரலை. ஆனால் என் சமூகத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரிவோட அடையாளத்தை நீ ஒடுக்கினாலும் ஒடுக்கிறேன்னு சொன்னால் எதிர்ப்பேன். இப்போ ஒரு 30-40 இடத்துல ஜல்லிக்கட்டு இருக்குது, அடுத்த வருஷம் அத்தனை இடத்துல நடக்குமான்லாம் நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்பு குறையும். ஏன்னா இயல்பாக அந்த திறமையை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்? நீங்கள் உடல் உழைப்புங்கிறத நீங்கள் மதிக்கிறீங்களா? இந்த சமூகம் மதிக்குதா? நான் ஏன் கட்டுமஸ்தான உடம்போடு இருக்கணும்? நீ வந்து இப்போ சென்ட் அடித்தா மதிப்பேனா? நான் சென்ட் தானே வாங்க போவேன். நீங்கள் வந்து 6-pack மதிப்பேன்னா, மூட்டை தூக்குனா 6-pack வருமா? நான் ஜிம்முக்கு போகிறேன். இப்படி இந்த இடத்துல ஒவ்வொன்றுமே இந்த சமூகம் நியாயங்களை கட்டமைச்சு உங்களுக்கு ப்ராடக்டை விற்றுக்கிட்டே இருக்கும். அதில் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு ப்ராடக்டாக இன்னும் மாறலை. அது ஒரு வேளை வந்து கிரிக்கெட் மாதிரி அதுக்கும் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நடந்து ஒரு இடத்துல பெருசாக நடந்ததுன்னா நடக்கும். ஸோ இப்போது நம்ம அந்த போராட்டத்தை ஆதரித்தது உங்கள் பார்வை தான். நீங்கள் சொன்னது கரெக்டு, மக்கள்லாம் வரும்போது நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் அதே சமயம் ஜல்லிக்கட்டுக்குள்ளே இருக்கிற சாதிய பார்வை, நீங்கள் சாதியை விடுங்க, பெண்கள் எத்தனை பேர் மாட்டை அடக்கிறாங்க? ஏன் பெண்கள் மாட்டை அடக்கக்கூடாது? ஏன் அந்த கேள்வி நமக்கு வரவே மாட்டேங்குது? ஸோ ஜல்லிக்கட்டு அனைவருக்குமானதுன்னு நம்ம பேசணும். அதெல்லாம் எப்போ பேசணும்னா, ஜல்லிக்கட்டு பற்றி ஒரு விவாதம் வரும்ல அப்போ பேசணும். ஆனால் இந்த போராட்டங்கிறது அதை தாண்டிருச்சு. மத்திய அரசும் நீதித்துறையும் எந்த அடிப்படையில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க, எங்களுக்கு எதிராக தானே இருக்கீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க.
ஸோ இது தாண்டிடுச்சு, இது அரசு கட்டமைப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு. அதை உணர்ந்துட்டு அந்த இடத்துல அதுதான் பேசணும். ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டம்ங்கிற அந்த வார்த்தையை கூட சுருக்கிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம்ங்கிற அந்த அந்த சம்பவத்தை சொல்லிடலாம். அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க நாம் எப்படி சுரண்டப்படுறோங்கிறத தான் சொல்லணும். நம்முடைய அடையாளங்களுக்கு மீதான தாக்குதலை எதிர்த்து நிற்கிறதுல இந்த திராவிட கட்சிகள் எப்படி தோத்துட்டாங்க, அப்போ இந்த இடத்துல நம்மளால் தான் முடியும், கம்யூனிஸ்ட்டுகள் தான் முடியும்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. மக்களால் முடியும்னு முதல்ல சொல்லுங்கள், இப்போ இருக்கிற சூழலில் மக்களால் முடியுங்கிறத மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. அதை தாண்டி அவங்கக்கிட்ட பேசும்போது நீ எப்படி தோத்த, உன்னுடைய போராட்டம் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு, அதுக்கு பிறகு உன்னால் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு பண்ணான், நாங்கள் இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் சொல்கிறோம் ஒரு அமைப்பாக திரண்டு நில்லு அப்படின்னு தான் நம்ம வெண்டெடுக்க வேண்டியிருக்கு. அதான் சொன்னால் நீங்கள் 100 பேர்கிட்ட பேசும்போது அவங்கள வெண்டெடுக்கிறதுக்கான கொக்கி எப்படி போடணும்னு அது உங்களுக்கு தெரியணும். அதுதான் அரசியல். அது உங்கள் மனசிலிருந்து நீங்களே உங்களுக்கு கட்டமைச்சிக்கிற நியாயங்கள்லேருந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நியாயங்களையும் இங்கே பார்க்குற பார்வையிலிருந்து உங்கள் வார்த்தை தேர்வு வரும். ஆனால் என்னென்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும், காது திறந்தே இருக்கணும், கண்ணு திறந்தே இருக்கணும், அவ்வளோதான் சொல்லணும்.